हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुंदराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं श्रीहरये नमः श्रीहरये नमः श्री हरये नमः। सद्गुरु महाराज की, पतित पावन हरि नाम की। श्रीपतियान भगवान उड़े परम कृपै नालयम नम अरुमै सद्गुरुनाथर महारण्यम श्री श्री मुरलीधर स्वामिगल उड़े कृपै नालयम इन्रु उर पूर्ति नाल मूंड नाटकल सत्संगंगल अंद मूंड नाटकल मुदल नाल गुरु उड़े महिमय पार्थों எப்படி ஒரு குரு அருள் அப்படின்னு ஒன்று இல்லையேல் திருவருள் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது நாள் சத்சங்கத்துடைய மகிமை, நல்லோர் சேர்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா. நல்லோர் அப்படின்னா குணத்தில் நல்லவர் அப்படின்ற மட்டும் இல்லாமல் பகவான்கிட்ட ஈடுபாடு கொண்டவர், அபாரமான பக்தி கொண்டவர், அப்படிப்பட்ட ஒரு சாது கிட்ட நம்ம சங்கம் வச்சுக்கிறது, அந்த சாது சங்கத்தில் நம்ம ஈடுபடுறதுங்கிறது சத் சங்கம். சத்துனா உண்மைன்னு அர்த்தம். அந்த உண்மையோட நம்ம தொடர்பு கொள்றதுக்கு ஒரு ஹேத்துவாக இருக்கிறது தான் இந்த சத்சங்கம். நம்ம பரீட்சித் மகாராஜனுடைய கதை எடுத்து பார்த்தாலே மூன்று லெவல்ல அவனுக்கு ஒரு சத்சங்கம் கிடைச்சிது. அந்த ராஜாக்கு ஊர் ஊரா போய் குமுறான் அந்த ராஜா. இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி நான் பிறந்திருந்தேனா கண்ணன் என்னை தூக்கிண்டு தோத்தோ காமிச்சிருப்பானே, கண்ணன் என்னை கைப்பிடிச்சி நடப்பழகியிருப்பானே, இதெல்லாம் விட்டுட்டேனேனா. ஆனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணன் எங்கள் அம்மா கர்ப்பத்திலேயே ஒரு தர்சனத்தை கொடுத்துட்டான், காட்சியை கொடுத்துட்டான். கண்ணனுடைய தர்சனத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் எதுக்குன்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுது கண்ணனை கூட பார்த்துள்ளாம், ஆனால் கண்ணனுடைய கதையை கேட்டு ரசிக்கிறதுங்கிறது கண்ணனை பார்க்கறத விட துர்லபமா. ஏன்னா கம்சன் கூட தான் கண்ணனை பார்த்தான், துரியோதனன் கூட தான் கண்ணனை பார்த்தான், ஏன் சிசுபாலன் பார்க்காத கண்ணனா. ஆனா அவளால பக்தி ரசத்தை அனுபவிக்க முடியல, ஏன்னா அவளுக்கு சத்சங்கம் இல்லை. அதனால இங்க பரீட்சத்துக்கு யாரான நமக்கு கிருஷ்ண கதை பூர்வமா ஒரு சத்சங்கம் தருவாளா தருவாளான்னு அலைஞ்சி அலைஞ்சு கேட்கறான். அவாவா கண்ணனுடைய கதையில ஒரு பங்கை தான் சொல்றா, விரஜத்துல இருக்கிறவா முதல் 11 வருஷத்தை சொல்றா, மதுரால இருக்கிறவா முதல் நாளை பத்தி சொல்றா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வருஷத்தை பத்தி சொல்றா. துவாரகா வாசிகள் பகவான் மதுரையை விட்டு துவாரகையில போய் சேர்ந்த உடனே என்ன கதையோ அதை மட்டும் சொல்றா. குருக்ஷேத்திர வாசிகள் அந்த ஒரு 18 நாள் 30 நாள் யுத்தத்தை பத்தி மட்டும்தான் சொல்றா. அப்போ அந்தந்த கதையை அங்கங்க விட்டு விட்டா சொல்றாளே தவிர அத்தனையும் கோர்வையா கண்ணனுடைய கதைன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு ரொம்ப தவிக்கிறான் பரீட்சித். அப்படி தவிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு அலுவல்கள், அதுல இருக்கக்கூடிய வேலை பொறுப்பு அதுவும் இருக்கணும். அதனால டக்குன்னு அவனுக்கு 7 நாள் லீவ் போடுனா நம்மள மாதிரி பாக்கியம் அவனுக்கு கிடையாது. இப்படி 7 நாள்லாம் விட்டு வர முடியாது அவனால. அதனால எப்போ நான் கிருஷ்ண கதையை கேட்போம் கேட்போம்னு துடிச்சிருந்த பரீட்சத்துக்கு கண்ணனே ஒரு அனுகிரகம் பண்றான். மற்ற தெய்வம் போல இல்லாம கண்ணனுடைய அனுகிரகம் கண்ணனுடைய பக்தாளுக்கு மட்டும்தான் புரியும். யாரு பாகவதம் படிக்கிறாளோ அவளுக்கு தான் கண்ணன் எப்படி அனுகிரகம் பண்ணுவான்னு புரியும். லோகத்துக்கு அது சாபம் மாதிரி இருக்கும், ஆனா உள்ள அனுகிரகமா இருக்கும். பாகவதத்துல திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தோம்னா ஒரு வார்த்தை ஆச்சரியமா வரும். ரெண்டும் முரண்பாடான சொற்கள், ஆப்போசிட் வேர்ட்ஸ். பாகவதத்துல சொல்றது நாரதர் அனுகிரகார்த்தம் சாபம் கொடுத்தார் இந்த குபேர புத்திரர்களுக்கு. நல்ல பணக்கார குழந்தைகள் கட்டுப்பெடுத்து சத்சங்கம் அல்ல. அப்பா அப்படி ஒரு சிவகைங்கரியம் பண்றார் கைலாயத்துக்கு போய் குபேரன், அவருடைய 2 குழந்தைகளை குழந்தையா இருக்கும் பொழுதே சத்சங்கத்துக்கு இழுத்துன்னு வரணும் இல்லையா. அப்ப என்ன நினைக்கிறோம், இந்த குழந்தைக்கு என்ன புரிய போறது அப்படின்னு. ஆத்துல நீ இருடா, யாரோ ஒருத்தர் வந்து பாகவதம் சொல்றா, அதெல்லாம் உனக்கு புரியாது, ஆத்துல இருன்னு உட்கார வச்சுட்டோன்னா என்ன ஆகும்னா புரியற வயசு வரும் பொழுது வரணும்னு தோணாது அந்த குழந்தைக்கு. ஆனால குழந்தையா இருக்கும் பொழுதே ஒரு படி மேல போய் பாகவதம் சொல்றது, குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே கதை கேட்கவை அப்படிங்கிறது. ஏன்னா காயாத்து அந்த பிரகல்லாத ஆழ்வார தன் கர்ப்பத்துல தரிக்கும் பொழுதே பிரகல்லாதனுக்கு பாகவத தர்மத்தை நாரதர் எடுத்து சொல்லலையா. அப்போ எப்போ கதை கேட்க ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் கிடையாது. எப்போ கதை கேட்கறத முடிக்கணும்னா அதுக்கு முடிக்கிற ஏஜ் கிடையாது.
பிரகல்லாதன் பிறப்பதற்கு முன்பிலேந்தே கதையை கேட்டுண்டே வந்தான் உலகத்துக்கு. பரீட்சித்து கிளம்பும் பொழுது கதையை கேட்டுண்டே கிளம்பினான். அப்போ கதை கேட்கறதுக்கு ஒரு மினிமம் வயசு, கதை கேட்கறதுக்கு ஒரு மேக்சிமம் வயசு கிடையாது. கதை எப்போ கேட்கணும்னா இப்போ கேட்கணும், அவ்வளோதான். அதனால இங்கே ரொம்ப அழகாக பரீட்சித்து அவனுக்கு ஒரு சாபம் அப்படின்ற ஒரு வியாஜத்தில் பகவான் பரம அனுகிரகத்தை பண்ணுறார். பார்க்கறதுக்கு சாபம் மாதிரி இருக்கும். பாகவதத்தில் ஆச்சரியமா கிருஷ்ண பக்தியில் பண்றவாளுக்கெல்லாம் சாபம்னு ஒரு வார்த்தையே கிடையாது, எல்லாம் கிருஷ்ண அனுகிரகம் தான். என்ன நடந்தாலும் கிருஷ்ண அனுகிரகம், ஏன்னா அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். சில அனுகிரகம்லாம் கொஞ்சம் வலியோட இருக்கும் அனுகிரகம், சில அனுகிரகம்லாம் சுகமான அனுகிரகமா இருக்கும், ஆனா ரெண்டுமே அனுகிரகம் தான். இதுதான் பாகவதத்தை திரும்ப திரும்ப நம்ம குருநாதர் கிட்ட கேட்க கேட்க நமக்கு தெளிவார ஒரு விஷயம். கண்ணனுக்கு அனுகிரகம் பண்ண தெரியுமே தவிர, பாகவதாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண தெரியுமே தவிர, சாபம்லாம் கொடுக்க தெரியவே தெரியாது. நடக்கிறதெல்லாம் அனுகிரகம் தான் இல்லையா. அதனால இங்க பரீட்சித்து பார்த்தான், கிருஷ்ண கதையை சொல்வார் இல்லையா அப்படின்னா சொல்வார், இருக்கார், அவரும் காத்துட்டு இருக்கார். அவர் யாருக்காக காக்குறாருன்னா, ஏழு நாள் உலகத்தை மறந்து ஜம் ஜம் ஜம்னு கிருஷ்ண கதையை கேட்கிறவா இல்லையான்னு அவர் துடிக்கிறார். இங்க பரீட்சித்து ஏழு நாள் ஒரு தடையும் இல்லாம கிருஷ்ண கதையை சொல்றவார் இல்லையான்னு இவன் துடிக்கிறான். இவா ரெண்டு பேரையும் கண்ணன் தானே சேர்த்து வைக்கிறான். ஒரு குருவையும் சிஷ்யையும் சேர்த்து வைக்கிறது நம்ம நவநீத கிருஷ்ணன் தான். அப்படிப்பட்ட இந்த ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறான் கிருஷ்ணன். எப்படி சேர்த்து வைப்பானா, அவன் விசித்திர கேள்வி, விசித்திர கேள்வின்னா புரிஞ்சுக்க முடியாது. அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் பரீட்சித்து இப்படி வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போயிட்டே இருக்கும் பொழுது அவன் ஏற்கனவே களி அடக்கணும், களி அடக்கணும், களி அடக்கணும்னு அப்படியே களி தியானத்துல நிறைய இருந்ததுனால, நேத்து சொன்னேன் இல்லையா, எதை நம்ம நினைச்சுட்டே இருக்கோமோ ஒரு போர்ஷன் நம்மள வந்து பாதிக்கும்னு நம்ம சாதாரண ஜனங்கள் பரீட்சித்தோ கர்ப்பஸ்ரீமான் அவன் வரைக்கும் கலிய நிகிரகம் பண்ணும் அப்படின்னு தான் தியானம் பண்ணாம, அப்படிப்பட்டவனுக்குள்ளேயே களி ஓரமா ஒரு இடத்துல பூந்துருத்தான். காத்துன்றிருக்கு களி எப்போ தன்னுடைய வேலையை காட்டலாம் அப்படின்னு. களினாலே என்னன்னா, கலவு கல்மஷ சித்தானாம், மனசுல படபடபடன்னு அடைச்சிக்கிறதே மனசு, எல்லாத்துலேயுமே எதிர்மறையாவே நினைக்கிறதே மனசு, எந்த விஷயத்திலையும் பாசிட்டிவா பார்க்க தெரியாத மனசு, இதுக்கு தான் களின்னு பேர். களி புருஷன்னா வெள்ளம் எங்கேயோ சுத்தின்னு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். இங்க பிறந்தவா எல்லாருக்குள்ளயும் உட்கார்ந்துட்டு இருக்கான். எது வரைக்கும்னா, நாக்குல நாமா இருக்கிற வரைக்கும், ஹிருதயத்துல குருநாதர் வர வரைக்கும் களி உட்கார்ந்துட்டு இருப்பான் உள்ள. இந்த பரீட்சித்து களியை அடக்கணும், களியை அடக்கணும்னு அங்கங்க சத்சங்கத்தை நிறுவனான். அப்படிதானே களியை அடக்க முடியும். களியும் எப்படியோ அஞ்சு இடம் வாங்கிடுத்தும். களி இந்த ரொம்ப ஆழமா பார்த்தா அஞ்சுமே ஒரே இடம்தான். எது நமக்கு ஒரு பழக்கத்துல, தகாத பழக்கத்துல ஏதாவது ஒன்று மாட்டி விட்டுருத்துனா அதுதான் களி நமக்கு இல்லையா. இப்ப களியையும் பலி கொள்ளும்னு டெய்லி பாடுறோம். அப்ப களினா என்ன நமக்கு அப்படின்னா, ஒரு காலத்துல களிய யுகம் ஆரம்பிக்கும் பொழுது களி அஞ்சு இடத்துல இருந்துதான். எந்தெந்த இடம்னா, எங்க சூதாட்டம் நடக்கிறதோ அங்க களி இருந்தது, எங்க தகாத உறவுகள்லாம் இருக்கோ அங்க களி இருந்தது, எங்க ஹிம்சை இருக்கோ அங்க களி இருந்தது. இப்படி களி இருக்கக்கூடிய ஒரு நாலு இடங்கள். அப்புறம் அஞ்சாவதா இந்த களி போய் கேட்டானா, இந்த நாலு இடம் நீ பண்ண சத்சங்கத்துல மகாராஜன்னு எனக்கு இடமே இல்லையே, எனக்கு ஒரு இடம் பண்ணி கொடுங்கன்னார். அஞ்சாவதா களி என்ன பண்ணானா, எந்த இடத்துல செல்வம் ரொம்ப ஜாஸ்தி சேரறதோ, தர்ம விஷயத்துல அது செலவழிக்காம இருக்கோமோ, அந்த தங்கத்துல களி தங்கிடுதான். இப்ப தங்கத்துல களி தங்கிடுதுன்னா உடனே இத பித்தளை ஆக்கணும்னு சொல்ல வரல. தங்கத்துல தங்கி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அனாவசியமா ஒரு செல்வத்தை சேர்த்து 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 வைக்கும் பொழுது ஔவையார் சொல்றார் இல்லையா, ஔவையார் கூடு விட்டு ஆவிதான் இங்கு போயின பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம் அப்படின்றார். அதனால பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு தர்மத்துக்கும் அது பிரயோஜனப்படாம அப்படி பூட்டி பூட்டி வச்சா களி உட்கார்ந்துட்டு இருக்கு. நிச்சயமா பிரச்சனை வரும், நிச்சயமா ஒரு சச்சரவு வரும், மன நிம்மதி இருக்காது. இதுதான் களி தங்கத்துல உட்காரதோட தாத்பரியம். ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப பவித்திரமான ஒரு மெட்டல், பலித்தமான ஒரு உலோகம் அது. அதனால இந்த அஞ்சு இடத்துல களி உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம குருநாதர் சென்னையில நாரதகான சபால பாகவதம் சொல்லும் போது ஆச்சரியமா ஒரு விஷயம் சொன்னார், இந்த களி இப்பெல்லாம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஹிருதயத்துல மட்டும் உட்காரலையா, அவ பாக்கெட்லயும் உட்காந்துட்டு இருக்கான். எங்க உட்காந்துட்டு இருக்குன்னா, பேஸ்புக்ல உட்காந்துட்டு இருக்கான்,
யூடியூப்ல உட்கார்ந்துருக்கான், இந்த சாட்டிங்ல உட்கார்ந்துருக்கான். இந்த மாதிரி நம்ம வெளி உலகத்தோட நம்ம போய் தான் தொடர்பு வைக்கணும், அங்க போய் தான் நம்ம பாதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. இருந்த இடத்த தேடி உட்கார்ந்துருக்கு களி. ஆனா எந்த இடத்துல களி உட்கார்ந்துருக்கோ அதே இடத்துல சத்குருநாதர் பிரவச்சனமும் கிடைக்கிறது, அதே இடத்துல பாகவதத்துடைய பாராயணமும் கிடைக்கிறது. நம்ம தான் அதை கரெக்டா எடுத்து பண்ணணும். அதனாலதான் வியாசர் சொல்றார், கலோ கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோப ஜீவினாம் ஒரு பக்கம் சொல்லிட்டோ கலி சாது அப்படின்றார். கலியில பிறந்தவாள்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா மத்த யுகத்திலாம் கஷ்டப்பட்டு நம்ம பகவான் அடைய இருக்க கலியில சுலபமா ஒரு வழியில் அடைஞ்சுள்ளாமாம். நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய மகாமந்திரம் சொல்லியே கலிய சந்தரணம் தாண்டிடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு விதத்துல கலியில பிறக்கிறது பாக்கியம். ஆனா நிச்சயமா கலியில பிறக்கிறது பாக்கியம். ஏன்னா கலிக்கு முன்னாடி பாகவதம் இல்லையே, கலிக்கு முன்னாடி கண்ணனுடைய கதை இல்லையே, கலிக்கு முன்னாடி இப்படி வகை வகையா சித்தாந்தம் சித்தாந்தமா பண்ணக்கூடிய ஆச்சாரிய புருஷாளுடைய அவதாரம் இல்லையே. அப்போ கலியில பிறக்கக்கூடிய நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் தான். எப்போ அப்படின்னா ஒரு சத்சங்க பாக்கியம் நமக்கு கிடைச்சிட்டோம்னா நமக்கு கலி சாது. அந்த சத்சங்க பாக்கியம் நமக்கு கிடைக்கலன்னா கலி ரொம்ப பொல்லாது இல்லையா. அதனால இங்க பரீட்சத்து என்ன பண்ணான், கலி கலின்னு யோசிச்சான். எங்க ஹிம்சை இருக்கோ அங்க கலி இருக்கு இல்லையா. அந்த ராஜாக்கே விதிச்சிருக்கு அப்பப்போ போய் வேட்டையாடணும் அப்படின்னு. அது விதிச்சிருக்கிறதுனால வேட்டையாடினா வேட்டையில ஹிம்சை இருக்கு. இப்ப கலி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. உடனே பார்த்தான் தாகம் எடுத்தது. பொதுவா நம்ம சௌக்கியமா இருக்கும்பொழுது எல்லாரும் ஜென்டில்மேன் லேடியா தான் இருப்போம். நம்ம நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதுதான் நம்மளுடைய உண்மையான குணம் வெளில வரும் இல்லையா. வால்மீகி பகவான் நம்ம ராமச்சந்திர பிரபுவுடைய கதையை எழுதும் பொழுது ராமச்சந்திர பிரபு மொத்தம் 11,000 வருஷம் இருந்தார். 11,000 வருஷம் இருந்த ராமச்சந்திர பிரபு இந்த உலகத்துல அலங்கரிச்சார் அவர். அப்படி இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபுடைய கதையை 24,000 ஸ்லோகங்கள் எழுதினா வருஷத்துக்கு 3 ஸ்லோகம்னா கரெக்டா வருமானோ. ஆனா இந்த ஒரு 24,000 ஸ்லோகத்துல மேக்சிமம் வால்மீகி எப்போ இந்த ஸ்லோகத்தை பண்ணார், ராமாயணத்தை பண்ணார்னா ராமச்சந்திர பிரபுவோட வனவாசம் தான் மேக்சிமம் இருக்கிறதுல. அதுலயும் ராமச்சந்திர பிரபு பிராட்டிய பிரிஞ்சு சீதாதேவிய பிரிஞ்சு துடிக்கக்கூடிய அந்த ஒரு அவஸ்தையத்தான் முக்கியமா காட்டுறார். ஏன் அப்படி காட்டணும் அப்படின்னா ராமலீலைன்னு நம்ம சொல்றது சரிப்படாது. ராம சாரித்ரம், ராமருடைய அந்த காட்டக்கூடிய தர்மம் கிருஷ்ண லீலா. நம்ம பொதுவா ராம்லீலா ராம்லீலா அப்படிம்போம். அந்த ராம்லீலா என்னன்னா ராவண சம்ஹாரம் தான் ராம்லீலா இல்லையா. ஆனா கிருஷ்ண லீலான்னு எடுத்து பார்த்தா இன்னும் முடியல, அது அனந்த லீலா வைபவான்னு பாடுறோம். அதனால இந்த பெரிய கவிகளா இருக்கட்டும் மகான்களா இருக்கட்டும் புதுசு புதுசா லீலா காமிச்சுட்டே இருக்கான். ராமாயணத்துல ராமச்சந்திர பிரபு புதுசு புதுசா தான் குணத்தை காமிச்சுட்டு இருக்கார். அதனால இங்க ராமாயணத்துல ராமர் நம்ம ஒரு சாதாரண ரீதியா பார்க்கும்பொழுது கஷ்டப்படக்கூடிய கதையத்தான் முக்கியமா காட்டுறார். ஏன்னா உண்மையா நமக்குள்ள இருக்கக்கூடிய குணம் எப்ப வெளில வரும் அப்படின்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதுதான் நம்மளுடைய கேரக்டர் கரெக்டா தெரியும். எல்லாம் சௌக்கியமா இருக்கு, 3 வேளைக்கு சாப்பாடு இருக்கு, மேல கூரை இருக்கு, எல்லாரும் நம்மளை பார்த்து சார் உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்லும் பொழுது தர்மத்துல இருக்கிறது பெரிய விஷயமா? நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது, ஒரு பெரிய பண கஷ்டம் வருது, அப்போ தவறான வழியில ஒரு பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சு இந்த ஒரு கடன் அடைச்சுள்ளான்னு வரும்பொழுது தர்மத்துல இருக்கோமா இல்லையான்னு தானே டெஸ்ட். அதனால ராமச்சந்திர பிரபு கஷ்டப்படும் பொழுதுதான் அவருடைய குணத்தை அப்படி தூக்கி காட்டுறார். சாதாரணமா இருக்கும் பொழுது இருந்த குணத்தை காட்டிலும் ராமச்சந்திர பிரபு ஒரு ஒரு பெரிய சோதனைக்குள்ள ஆளாகும் பொழுது அவர் குணம் ஒன்னும் பிரகாசிக்கிறது, இதுதான் காட்டுறார். அதனால சௌக்கியமா இருக்கும் பொழுது களி வேலை செய்யற மாதிரி தெரியாது, எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ தாகம் பசின்னு ஒண்ணு வரும் பொழுதுதான் களி வேலை செய்யறது, கோபம் வருது அவருக்கு. பரீட்சை இப்படி பாக்குறான், இந்த நாட்டுக்கே ராஜா நமக்கு தீர்த்தம் கொடுக்க கூட யாரும் இல்லையா, அப்படி தேடி பாக்குறான். நல்ல வேலை ஒரு ஆசிரமம் தெரிஞ்சுது. அந்த ஆசிரமம் யாருடைய ஆசிரமம்னா அத்தனையும் பொறுமையா அத்தனையும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஞானி. அவருக்கு பேரே பொறுமைன்னு பேரு, க்ஷமீகர்னு பேர். க்ஷமீகர்னா சமம் அப்படின்னா மனதை அப்படி கட்டுப்படுத்தி ஆளக்கூடியவர்னு அர்த்தம். அந்த க்ஷமீகருடைய ஒரு ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் ஒரு சமாதியில இருக்கார். அப்படி சமாதியில இருக்கக்கூடிய க்ஷமீகரை பார்த்து இவன் 2-3 வாட்டி கேட்டு பார்த்தான், சுவாமி கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்கோ, சுவாமி தீர்த்தம் கொடுங்கோன்னு கேட்கிறான். அவரோ ஒரு ஆழ்ந்த சமாதியில இருக்கார். இப்ப பரீட்சித்து அவன் பேரே பரீட்சித்து இல்லையா, பரீட்சை பண்ணுன்னு பாக்கிறான்.
இவர் நிஜமாவே சமாதியில இருக்கா? நம்ம பார்த்து மாமாவு கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போகணும்னு சொல்லும் போதுதான் காயத்ரி ஜபத்துல ஆழ்ந்து இறங்குவார். அவர் நிஜமாவே கண்ண மூடி தியானத்துல இருக்காரா? ஒரு பொம்மை பள்ளியை தூக்கி போட்டா உடனே ரேஷன் கடையில தான் நிப்பார். அப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு செத்த பாம்பை இவர் கழுத்துல போட்டும் ஆடாம இருக்காரா? பாக்குறான். பக்கத்திலேயே பாருங்க, களி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும். உயிரோடு இருந்த பாம்பா இருந்தா கூட நமக்கு பாகவதம் கிடைச்சிருக்காது, ஏன்னா அது அப்படியே கிளம்பி போயிருக்கோம், அந்த பையன் வர வரைக்கும் இருக்காது. செத்த பாம்பை பார்த்து போட்டு வச்சிருக்கு களி அங்க. அந்த வில்லுலேருந்து அந்த செத்த பாம்பு எடுத்தான், இப்படி ஒரு மாலை ஆட்டம் போட்டான். நம்ம குருநாதர் சொல்றார், பார்க்கறதுக்கு சாக்ஷாத் கைலாசபதி மாதிரி இருந்தாராம். அவரோட பார்த்தும் அவர் நகரலைங்கிறது பார்த்த உடனே டக்குனு காலில் விழுந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கெல்லாம் பெரிய லாஸ். பாகவதம் கிடைச்சிருக்காரு. நல்ல வேலையா களி பண்ற அதே தோஷம் அவனுக்கு வந்தது. அப்போ என்னன்னா, நம்ம ஒன்னு தப்பு பண்ணிட்டோ, ஒருத்தர் இத தப்புன்னு சுட்டி காட்டும் போது சுருன்னு நம்ம கோவம் வருதோன்னு உள்ள, இதுதான் களியில இருக்கக்கூடிய ஒரு தோஷம். தப்பு பண்றது சகஜம், தப்பு யாரான்னு பண்ணேலே அப்படின்னு எடுத்து காமிச்சோம்னா கோவம் வருதோன்னு, நமக்கு அதை ஏத்துக்க மாட்டேன்றோமோனோ, நீ என்ன ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு கேட்கிறோமோனோ, இதெல்லாம் களியோட ஒரு அழகு. அதனால இந்த பரீட்சித்து தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் உடனே அபராத க்ஷமாபணம் வாங்கணும்னு தோணலை பத்தேடா, கலியோடைய ஒரு உபாதை. அவன் பார்த்தான், சரி போ அப்படின்னு திருப்பி குதிரை ஏறி கிளம்பி போறான். இது வரைக்கும் கலி அவனை கவ்வி இருந்ததா? அவன் குதிரையில போக போக போக, சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே க்ஷணமபி. இப்போ அந்த சாது சங்கம் ஒரு அரக்ஷணம் கிடைச்சிதோனும் ஷமீக்கரோட ஒரு ரெண்டு வார்த்தை பேசினானோ, அதுக்கான பலன் வரணுமோனோ புத்தி வந்துருத்தவனுக்கு. அச்சோ, நம்ம ஒரு ராஜாவா இருந்துட்டு சாதுக்களை ரட்சிக்க வேண்டியது தானே ராஜா, ஒரு தர்மத்தை ரட்சிக்க வேண்டியது தானே ராஜாவோட பொறுப்பு. அப்படி சனாதன தர்மத்தை ரட்சிக்க வேண்டிய நானே ஒரு சாதுக்கு ஒரு அபச்சாரம் பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறேனே வெக்கங்கட்டுன்னு அவனுக்கு உள்ள உறுத்தறது. உடனே நினைச்சு பார்த்தான், கிருஷ்ணா நான் பண்ணது சர்வதா தவறு. ஒரு தவறு பண்ணோம்னா மூன்று விதத்துல தண்டனை வருமா? முதல் தண்டனை என்னன்னா, நீங்க வேணும்னு நினைச்சோமோ வேண்டான்னு நம்ம நினைச்சாலும் அங்க யமன் ஒருத்தர் கரெக்டா அந்த கர்மாக்கு ஏத்த தண்டனைய பகவானுடைய ஒரு அனுமதியோட கொடுக்கற தண்டனை ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது என்ன தண்டனை அப்படின்னா, இகலோகத்திலேயே அதை அனுபவிச்சுட்டு போறது பிராயஷ்சித்தமே ஒரு தண்டனை தானே. சுகமாவா இருக்கு பிராயஷ்சித்தம் இல்லையா? பிராயஷ்சித்தம் இன்னைக்கு அப்படின்னா நல்லா பாதாம் அல்வாவும் வடையும் போட்டு சாப்பிடுன்னு யாரும் சொல்லுவாள்? பிராயஷ்சித்தம் எப்படி இருக்கணும்னா வருத்தத்தை கொடுக்கறதா இருக்கணும், ஏன்னா அதுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவா டிட்டரண்ட்டுன்னு. இனிமே அதை பண்ணக்கூடாத அளவுக்கு ஒரு பிராயஷ்சித்தத்தை நம்ம பண்ணிட்டு இனிமே பண்ணக்கூடாது, ஏன்னா பிராயஷ்சித்தரோட துக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு பண்ணணும். அப்புறம் மூணாவது என்னன்னா, ஆத்ம தண்டனைன்னு பேரு. நானே நான் எனக்கு ஒரு தண்டனை சாஸ்திர ரீதியா விதிச்சுக்கிறது. பரீட்சித்து பார்த்தான், கிருஷ்ணா நான் பண்ணது தப்பு, நான் பண்ணதுடைய ஒரு தவறுக்காக எனக்கு தண்டனையை கொடுக்காதன்னு நான் சொல்லவே மாட்டேன், நீ என்ன பண்ணு எனக்கு சீக்கிரம் தண்டனையை கொடுத்துடு, ஏன்னா சாது அபச்சாரம் கண்ணனுக்கே ஒவ்வாது, அதனால சீக்கிரம் எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். பகவான் பார்த்தான், கவலையப்படாத, உடனே தரேன். தண்டனை இல்லை அனுகிரகம். பார்த்தா ஒரு நிறைய குழந்தைகள்லாம் போறது. அந்த சமீக்கருக்கு ஸ்ருங்கி அப்படின்னு ஒரு சின்ன பையன், 6 மாசம் முன்னாடி தான் காயத்ரி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் ரிஷி புத்திரன் இல்லையா, தேஜஸ் ஜொலிக்கிறான். அங்கே பக்கத்தில் ஒரு நதி ஓடின் இருக்கு, கௌசிகி நதி. அந்த நதியில் இவங்கெல்லாம் குழந்தைகளோட விளையாடின்னு இருக்கும்போது இந்த குழந்தை சொல்லிட்டு, பாத்தியாடா ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் வந்தாரா, நம்ம குரு இருக்காரோன்னா உங்கள் அப்பா, அவரோட கழுத்தில் செத்த பாம்பை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா, பெத்தவருடைய கழுத்தில் செத்த பாம்புன்னு உடனே பத்தின்னு எரியறது அவனுக்கு. அவன் நினச்சான், என்ன ஒரு தைரியம், ஒரு ராஜாவா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா, அவன் கையில பலம் இருக்கலாம், என் வாக்குல பலம் இருக்கு, அதனால வாக் வஜ்ரம் விசசர்ஜ, உடனே வாக்குனால ஒரு அஸ்திரத்தை விட்டார். என்ன சொன்னார்னா, எந்த ராஜா எங்க அப்பாவை இப்படி அவமானப்படுத்தினானோ அந்த ராஜா உடனே சாக கிடப்பது அப்படின்னு தானே சொல்லணும், உடனே சாக கிடவது. இங்க பத்தேல இதுதான் பகவானுடைய சங்கல்பம்னு காட்டுறது. யாரானு ஒருத்தர் கோபம் வந்தா, இப்படி சொல்லப்படாது இருந்தாலும் சொல்றேன், இந்த ஏரியாலாம் பொதுவாக எங்க கொள்ளுபாட்டிலாம் திட்டுவா, என்ன திட்டுவானா, ஐயோ அவன் தலையில இடி விழ அப்படிம்பா. கோபம் வந்தா சொல்லுவா, தே டோன்ட் மீன் இட், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டுறது. யாருமே இவன் தலையில 7.5 நாளைக்கு அப்புறம் இடி விழான்னு சொல்லுவாள் கோபத்துல. இப்போ இங்க பரீட்சத்துக்கு ஒரு சாபம் கொடுக்குறான் அந்த பையன், கோபத்துல கொடுக்குறான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான், எல்லாம் கண்ணன் பேசுறான் வாக்குல.
ஏழு நாளைக்கு அப்புறம் தேவலோகத்தில இருந்து இருக்கக்கூடிய தக்ஷகன்ற பாம்பு அவனை தீண்டி அவன் மரணம் ஆக கடவுதுன்றான். அப்ப பாத்தீங்களோ, அப்ப கோபத்துல இவன் சொந்த அபிப்பிராயத்துல சொல்ல, கரெக்டா பாகவதம் கேட்கணும்னா ஏழு நாள் ஆகும். பகவான் பார்த்தான், இந்த ஒரு சாபம்ன்ற வியாஜத்துல ஒரு அனுகிரகம் பண்றான், ஏழு நாட்களுக்குள்ள அவனுக்கு ஒரு பாம்பு தீண்ட கடவுதுன்ட்டான். உடனே பரீட்சத்துக்கு இந்த நியூஸ் போகணும்னு சமீக்கர் கண்ணை திறந்து பாக்குறார். அவர் புத்திரன் அழுது நிக்கிறாரு. ஏன்பா அழற? அப்பா, ஒரு ராஜா வந்து உங்க மேல இப்படி பாம்பு போட்டான்ப்பா, உங்களை அவமானப்படுத்திட்டான்ப்பா. இதுல என்னடா இருக்கு குழந்தை? வந்த ராஜா யாருன்னு எனக்கு தெரியும்டா. தர்மாத்மா, ஆணைக்கும் அடிசருக்கும். இப்போ ஒருத்தர் ரொம்ப பிளெமிஷ்லெஸ் கேரக்டரா இருக்கார், எந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு குணமானா இருக்கார். அவர் ஏதோ ஒரு நாள் அவர் நிச்சயமா பண்ண மாட்டார். ஒரு தப்ப பண்ணிட்டார்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது விதியுடைய விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே தப்பு பண்றவன் பண்ணியிருந்தானா அது வேற விஷயம். பொதுவா அந்த தப்ப பண்ண மாட்டார், ஆனால் ஒரு நாள் ஸ்லிப் ஆயிட்டார் அப்படின்னா இது ஒரு விதியோட விளையாட்டு, அதுக்கு தண்டிக்கலாம் கூடாது. அதை புரிஞ்சுக்கணும், இது ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு. அதனால அவர் அவரோட அந்த ஒரு மெச்சூரிட்டியில சொல்றார், நம்மளரா ரட்சிக்கக்கூடிய ராஜாக்கு நீ சாபம் கொடுத்தா நம்ம சமூகத்துக்கே கஷ்டம்டா, இப்படி சொல்லிட்டியே நீ. சரி பரவாயில்ல, நீ சொன்னா அந்த வாக்கு சத்தியம்தான், ஏன்னா நான் தானே கொடுத்துருக்கேன் உனக்கு மந்திரோபதேசம், அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். ஆனா அந்த ராஜா ஏதான் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கட்டும். உடனே ரெண்டு சிஷ்யால் அனுப்பிச்சார், இந்த ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுன்னு. இந்த மீன் டைம் இந்த ராஜா என்ன பண்றார், தன்னுடைய அரியாசனத்துல வந்து உட்கார்றார். மனசுல அப்படி குற்ற உணர்வும், சே நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்னு நினைச்சுட்டு உட்கார்ற அவருக்கு ஒன்னும் தூபம் போடுற மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய வந்திகள்லாம் கட்டியம் பாடுறா. என்ன சொல்றான்னா, எந்த ஒரு தர்ம பிரபுவா இருக்கக்கூடிய, தர்ம புத்திரரா இருக்கக்கூடியவரோட பேரனாக, கண்ணனுடைய சகாவாக இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனுடைய பேரன், பரம தர்மாத்மாவா இருக்கக்கூடிய அபிமன்யுடைய புத்திரன், எங்க மகாராஜாவுடைய தர்மத்துக்கு ஈடு கிடையாதுன்னு சொல்ல அவருக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கான். நிறுத்துட்டார் அவர். ஏற்கனவே நானே தவிச்சுட்டு இருக்கேன், இப்படி நீங்களாம் பேசி என் தவிப்ப ஒன்னும் கஷ்டப்படுத்துறேளே, இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ரெண்டு சிஷ்யா வரா, பார்க்க தேஜஸ்வியா இருக்கா, டங் 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 நடந்து வரா. நடந்து வந்தது, ஒரு சிஷ்யானா ஒரு ராஜா கிட்ட எப்படி பேசணும் தெரியணும் இல்லையா, தெரியல. அவருக்கு நேரம் பேசுறார், சொல்றார், மகாராஜா நாங்க சமீக ஆசிரமத்திலேருந்து வரோம். தபால்னு ராஜா கை கூப்பிட்டான், என்ன விஷயம்? எங்க குருநாதர் சொல்ல சொன்னார், எங்க குரு புத்திரர் உங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்காராம், ஏழாவது நாள் தக்ஷகன் அப்படின்ற பாம்பு தீண்டி நீங்க மரணமாக கடவாள் அப்படின்னு சொன்னார். அப்படின்ன உடனே அங்க சபையில இருக்கிறவள்லாம் ஆஹான்றா, அந்தோ அப்படின்றா, அந்த அப்படின்றா. பரீட்சித் மகாராஜா சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான், இவா ரெண்டு பேருக்கும் சம்பாவனை கொடுத்து அனுப்புன்றான். கொடுத்து அனுப்பிட்டா அவரை, அவன் சந்தோஷமா உட்காந்துருக்கான். இந்த பரீட்சித் மகாராஜாக்க புத்தி சொல்ல வேண்டிய மந்திரிகளுக்கெல்லாம் இப்போ ஒரு குழப்பம், இவரையே சிரிச்சுன்னு உட்காந்துருக்காரு. உடனே அவ கேட்கறான், மகாராஜா நாங்கள்லாம் கதி கலங்கி உட்காந்துருக்கோம், நீங்க எப்படியே காமா இருக்கேள், சிரிச்சுட்டு இருக்கே, என்ன அவர் சொன்னது உங்களுக்கு கேட்டுதா? நல்லா கேட்டுது. அவர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், உங்களுக்கு இல்லாத பாக்கியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது நம்ம குருநாதருடைய ரசோக்தி. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, உங்க பிறந்த நாள் தெரியும் இல்லையா? பிறந்த நாள் தெரியுமானோ? எனக்கும் தெரியும், ஏன்னா சர்டிஃபிகேட் இருக்கு. என்னைக்கு போறோங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இப்போ முதல் அனுகிரகம், கெடு வச்சுட்டா எனக்கு ஏழு நாள். அது எப்படி அனுகிரகம்னா, பொதுவாக ஆங்கிலத்தில் கரெக்டான வார்த்தை என்னன்னா, டாக்ஸ் கட்டணும் இல்லையா, எப்போ கட்டுவோம்? அந்த கட்டுற தேதிக்கு டெட் லைன்னு பேரு, ஏன்னா அந்த லைனை கிராஸ் பண்ணா டெட்டுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு டெட்லைன் போடலைன்னா எதுவுமே பண்ண மாட்டோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைச்சுட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கை எப்படி வாழறோம்னா, எப்பவும் சாஸ்வதமா வாழ போறவனா நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால முக்கியமா பண்ண வேண்டியதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவோம் இல்லையா பொதுவா. அதே மாதிரி ஆஃபீஸ் வேலையா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும், ரொம்ப அர்ஜென்ட்டா தேவையில்லைன்னா அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவோம். ஆனா இது இல்லைன்னா அங்க பொங்கப்பானை பொங்காது அப்படின்னா உடனே ஓடி போவோம் இல்லையா. அந்த மாதிரி பரீட்சித் சொல்றான், நானும் கிருஷ்ண கதையை கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஆசை சத்தியம், என்னுடைய அந்த தவிப்பு சத்தியம், கிருஷ்ண கதையை கேட்கணுமேன்ற விரகம் சத்தியம். ஆனா இந்த அலுவல்கள்லாம் இருக்கும் பொழுது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு போட்டேன்னா இனிமே எனக்கு எது முக்கியங்கிறது தெள்ளந்தெளிவா தெரிஞ்செடுத்து இந்த ராஜ்யம் ஓடும், கவலை இல்லை. என் புள்ள இருக்கான் தனமேஜயன், என்ன பேரு, அந்த ஜனமேஜயன் பார்த்துப்பான். அவனே அங்க இருக்கிறவள்லாம் சொல்றான், அவனுக்கு 13 வயசு தானேன்னு. உங்களுக்கு மனசாட்சியோட தான் பேசுறேல, நான் உட்கார்ந்த போது எனக்கு என்ன வயசுன்னு கேட்கிறான். கரெக்டாக பரீட்சத்துக்கும் 13 வயசு, அந்த அந்த ராஜ்யத்தோட ராசி போல இருக்குது, 13 வயசுல எல்லாரும் வரணும் அப்படின்னு இருக்கு போல இருக்கு. உடனே சொன்னா, என்ன நீங்க பாத்துக்கலையா,
நான் ஒரு தர்மாத்மான்னு பேர் வாங்குற மாதிரி நீ என்ன நீங்கள்லாம் என்ன அப்படி தயார் பண்ணியலே அந்த மாதிரி என் பையனை பண்ணுங்க நான் கிளம்புறேன். ரெண்டாவது அனுக்கிரகம் என்ன அப்படின்னா நாளைக்கெல்லாம் நீங்க இங்க சபைக்கு ஒருவேளாங்கிற ஒரு ஷியூரிட்டி கிடையாது, நிச்சயம் கிடையாது. எனக்கு நிச்சயமா ஏழு நாள் ஜென்மா உண்டு, ஏழு நாள் நான் வாழ போறேன். ஏன்னா எப்போ ஒரு ரிஷிகுமாரன் ஏழாவது நாள் பாம்பு கடிச்சு நீங்க மறிக்க போறேன்னு சொல்லும் பொழுது அப்ப ஏழு நாள் உயிரோட இருக்க போறேன்ற கேரண்டி உங்க யாருக்கும் கிடையாது, எனக்கு இருக்குன்னு நான் ஏன் சந்தோஷப்பட மாட்டேன். ஒரு க்ஷணம் விட்டார், இவ்வளவு நாள் போகத்தை அனுபவிச்சவர் டக்குன்னு கிளம்பிட்டார் ஒரு யோகி மாதிரி. அத்தனையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு யாரும் எனக்காக வருத்தப்பட வேண்டாம், பின்னாடி யாரும் வராதிங்கன்னு அவர் மட்டும் கிளம்பி போயிட்டார். அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, எந்த தாகத்தினால நான் இப்போ தப்பான காரியம் பண்ணேனோ, எந்த பசினால நான் இந்த தப்பான காரியம் பண்ணேனோ, அந்த தாகத்தையும் தணிக்க மாட்டேன், பசியும் தணிக்க மாட்டேன். இதுதான் அவர் தனக்கு போட்டுண்ட ஆத்ம தண்டனை. பிராயோபவேஷம்னு பேரு, சாஸ்திர சம்மதம் தான். நேர போனார் கங்கை கரையில் உட்கார்ந்தார். அப்போதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் சத்சங்கம் கிடைக்கிறது. அந்த முதல் லெவல் நல்லோர் சேர்க்கை என்னன்னா, ரிஷிகள்லாம் வரா, அவளுக்கு தெரியும் பரீட்சித் எப்படிப்பட்ட ஒரு மகாத்மா அப்படின்னு. ரிஷிகள்லாம் சுற்றி ஓடி வரா, ரிஷிகளை பார்த்தோன்னே பரீட்சித் ஒன்றும் அழறான். உங்களில் ஒத்தரனை அவமானப்படுத்தினா கூட அதை கூட பொருட்படுத்தாம எனக்காக வந்து உட்கார்ந்துருக்கையிலே உங்களுடைய மகத்துவத்தை பற்றி நான் என்ன சொல்றது. எல்லாரும் வந்து உட்கார்ந்தா பொதுவாக அவள்லாம் நீங்கள் எப்படி இருக்கேள், என்ன சாப்பிட்டேலாம் கேட்க மாட்டான். ஆனால் பரீட்சித்தை பார்த்த உடனே ஒரு பொங்கும் பரிவு வந்துருத்து அவளுக்கு. உடனே பரீட்சித்தை பார்த்து கேட்குறாவா, மகாராஜா இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு ஆரம்பிச்சாவா. உடனே அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு நீங்கள் நூற்று கணக்கான வயசு இருப்பேள், நீங்கள் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஏழே நாள் தான் இருக்குது, அதனால அனாவசியமாக என் டைமை வேஸ்ட் அடிக்க வேண்டாம், அதனால என் கதை வேண்டாம், உங்கள் கதை வேண்டாம், காயத்தை விஷ்ணு காதா, எனக்கு விஷ்ணு கதையை மட்டும் சொல்லுங்க, வேறு எதுவும் வேண்டான்ட்டா. உடனே சொன்ன உடனே டக்குன்னு நான் சொல்லிட்டான்னு யாரும் கேட்க மாட்டான். அவாவா மகான்களுக்கெல்லாம் தான் ரொம்ப சின்னவா அப்படின்னு தான் நினைப்பாவா. அதனால இவா சொல்லட்டுமா அவா சொல்லட்டுமா இப்படி பார்த்துட்டு இருக்கா ஒருத்தர ஒருத்தர. ஏன்னா அவளுக்கு தெரியறது இவனுக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ண வேண்டியது நான் இல்லைன்னு தெரியறது. ஃபர்ஸ்ட் லெவல் சாது சங்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிஜமாவே நல்ல ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு சேர்க்கை. நம்மெல்லாம் சேர்ந்து நாராயணியம் படிப்போம், நம்மெல்லாம் சேர்ந்து சுந்தரகாண்டம் படிப்போம், நம்மெல்லாம் சேர்ந்து லலிதா சகஸ்ரநாமம் படிப்போம். படிக்கிற டைம்ல சாதுக்களை தானே இருப்போம் நிச்சயமா. அதனால அது ஒரு சாது சங்கம். ஏதான ஒரு பகத் விஷயத்துல நம்மெல்லாம் ஈடுபடணும்னு அப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு சகஸ்ரநாமம் படிக்கிறதோ, இல்லைன்னா பாகவதமோ ராமாயணமோ, இல்லைன்னா நாராயணியமோ சுந்தரகாண்டமோ ஏதோ ஒன்று. அதனால இப்படி சேர்றது முதல் லெவல் சத் சங்கம். ஏன்னா நம்மளும் அந்த உண்மையில போய் சேரணுங்கிறதுக்காக தான் பண்றோம். உண்மைனா நாராயணன் தான், பகவான் தான், கிருஷ்ணன் தான். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, நம்மள மாதிரி ஒத்த கருத்துள்ள அந்த ஒரு 10 பேரோட சேர்ந்து நல்ல விஷயத்தை பத்தி உட்கார்ந்து படிப்போம் அப்படிங்கிறது முதல் சத்சங்கம். அந்த சத்சங்கத்துல உண்மையா நம்ம ஈடுபாடு இருந்தா அடுத்த லெவல் சத்சங்கம் என்னன்னா, நம்மளை தேடிண்டு குரு வருவார். பரீட்சித்து குருவை தேடிண்டு போலியே, பரீட்சித்தை தேடிண்டு குரு ஓடி வரார். யார் கதை சொல்ல போறான்னு இப்படி பார்க்கும்போது சல் 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 சல்னு வரார். பார்க்கறதுக்கே இன்னொரு கிருஷ்ணர் மாதிரி இருக்காராம். அவருக்கு ஏதோ கிளிமூக்கெல்லாம் நினைக்காதீங்க, சுக்கருக்கு பார்க்கறதுக்கு கிருஷ்ணர் மாதிரி இருப்பார், ஜம்முன்னு இருப்பார் பார்க்கறதுக்கு. அவர் அழகா வரார். அவர் பின்னாடியே நிறைய குழந்தைங்கள்லாம் ஓடி வருதாம். அப்படி பார்க்கறதுக்கு மோகனக்காரராக இருப்பாராம். இவ்வளவு பெரியவாள்லாம் இருக்காளே, ஒவ்வொரு ரிஷியும் மந்திர திரஷ்டாலாம் உட்காந்துட்டு இருக்கா, அவளெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. நேர வரார் பரீட்சித்து முன்னாடி, ஜம்னு சப்பளம் போட்டு உட்காந்துட்டார். பரீட்சித்து பார்த்தா இவ எல்லாருமே இவரை பார்த்து கை கூப்பிடறானு, இவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும், குரு முனினாம்னு புரிஞ்சின்றான். இருக்கிற முனிகளுக்கெல்லாம் குருவா இருக்கணும். அப்ப அவர் யாரா இருக்கணும், அலக்ஷியலிங்கோ நிஜலாப துஷ்டோ. அவர் ஒரு கோபிச்சந்திரன் மட்டுண்டா வைஷ்ணவர்னு சொல்லலாம், பெருசா ஒரு பொட்டி எடுத்துட்டாருன்னா அவர் சாக்தர்னு சொல்லலாம், நல்ல பட்ட பட்டியா விபூட்டி எடுத்துட்டானா ஒருவேளை சிவபக்தர்னு சொல்லலாம். ஆனா அலக்ஷிய லிங்கோ, அதுல என்ன அவர் யாரு, எந்த சம்பிரதாயம் ஒன்னும் தெரியலையாம். நிஜ லாப துஷ்டோ, அவருக்கு எதுவுமே பொருட்டு கிடையாது. அவர் தன்னுடைய ஆத்மா ராமஸ்தமுனியோன்னு சொல்லக்கூடிய ஆத்மா ராமரா இருக்கார். வந்துட்டார், வந்து உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே பரீட்சித்து எழுந்து நின்னா, அப்படியே நமஸ்காரம் பண்ணா, அப்ப நினைச்சு பார்த்தான், கிருஷ்ணா என் மேல அப்படி ஒரு கிருபை பண்ணிட்டியே, நான் முதல்ல ஏதோ சாபம்னு நினைச்சேன், அனுகிரகமானா எடுத்து
அந்த சாபம் கிடைக்கலன்னா இந்த குரு என்ன கிடைச்சிருப்பாரா? அந்த கஷ்டம் மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னா நான் குரு கிட்ட போயிருக்க மாட்டேன், இல்ல குரு என்கிட்ட வந்திருக்க மாட்டார். இப்ப நான் கஷ்டத்தை நான் சந்தோஷமா நினைச்சு பார்ப்பேனா, அச்சோ இப்படி கஷ்டம் வந்ததே அப்படின்னு நான் கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுவேனா? சச்சங்கத்துல நிறைய பேர் முதல்ல வருதே ஆர்த்தாளா இருந்துதானே வருவா. ஒரு கஷ்டம் அப்படிங்கும் பொழுது நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த கஷ்டம் சரியாலன்னு உடனே ஏதானு ஒரு தெய்வீகமா ஏதோ ஒரு ஒத்தாசை கிடைக்குமா, ஒரு மகான் இருக்காரா போய் பார்க்கலாம்னு தோணும். இல்லைன்னா ஈவன் பெட்டர், நம்ம ஊருக்கே அந்த மகான் வந்திருப்பார், உடனே அவர்கிட்ட போய் இப்படி இருக்கு அப்படின்னு குருநாதர் கிட்ட போய் பேசி இப்படிதானே ஒரு சத்சங்கத்துல நம்ம எல்லாம் சேர்ந்தோம். அப்போ அந்த கஷ்டத்தை நீங்க கொண்டாடுவேளா, இல்லைன்னா அந்த கஷ்டத்தை கரிச்சு கொட்டுவேளா? அப்போ பரீட்சித்து பார்த்தா இந்த தாகத்துக்கு நன்றி, இந்த பசிக்கு நன்றி, இனிமே அந்த தாகத்தையும் நான் பூர்த்தி பண்ண மாட்டேன், பசியும் பூர்த்தி பண்ண மாட்டேன், எந்த காரணத்தினால எனக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சாரோ அந்த காரணத்தை போய் புறக்கணிப்பேன் நானா அப்படின்னு நினைச்சான். ஏழு நாள் பச்சை தண்ணி நாக்குல விடல, ஒரு சின்ன கிழங்கு எடுத்து வாயில போட்டுக்கல, உட்கார்ந்து அப்படி கதை கேட்க ஆரம்பிச்சான். அதனால ரெண்டாவது லெவல் சத்சங்கம் எதுன்னா, நம்மளை தேடின்னு ஒரு மகாத்மா வருவார், பகவானோட நேர பேசக்கூடியவர், பகவானை எப்பவும் ஹிருதயத்துல கொண்டவர், அப்படிப்பட்ட திவ்யமான ஒரு மகாத்மா நம்மளை தேடிட்டு வருவார். அது ரெண்டாவது சத்சங்கம். சத்து அப்படின்னாலே சத்தியம்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம். யாரோட ஹிருதயத்துல எப்பவும் கிருஷ்ணன் விளையாண்டு இருக்கானோ அவாதான சத்துக்கள். அதனால ரெண்டாவது சத்சங்கம் என்னன்னா, ஒரு குரு கிட்ட ஒரு பிரியமோ ஒரு பற்றோ ஒரு சங்கமோ வச்சுக்கிறது சத்சங்கம். அந்த குரு என்ன பண்ணார், இந்த ஒரு நம்ம சுகமுனி என்ன பண்ணார்னா, பரீட்சித்துக்கு தெனவு தீர பாகவதத்தை சொல்லி ஏழு நாட்கள்ல அவனுக்கு பகவத் சாட்சா்காரம் ஏற்படுத்தி நேர வைகுண்டத்தையே அனுப்பிட்டார். அதுதான் சத்து, அதோட சங்கம் கடைசியா. சத்சங்கம் மூணு லெவல்ல நடக்கிறது, நல்லவாளோட சேரறதுங்கிறது முதல் லெவல் சத்சங்கம், அப்புறம் குருநாதரோட ஒரு சங்கம் கிடைக்கிறது, ஒரு உத்தம குரு சங்கம் கிடைக்கிறது ரெண்டாவது சத்சங்கம், மூணாவது அத்வைத சம்பிரதாயமா இருந்ததுன்னா ஆத்ம சாட்சா்காரம், இல்லைன்னா நம்ம பக்தி சம்பிரதாயமா இருந்ததுன்னா பகவத் சாட்சா்காரம். அதுதான் உண்மையான சங்கம், அதுதான் உண்மையான பற்று, அது எல்லாருக்கும் அந்த குருநாதர் அப்படி அனுகிரகம் பண்ணுவான். நம்ம மாதிரி நல்ல ஒரு ரொம்ப ஃபார்ச்சுனேட் பீப்புளா இருந்தா அந்த ஒரு கடவுள் அந்த ஒரு குரு அப்படின்ற ரெண்டே இல்லாம ஒன்னா இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தோட நமக்கு ஒரு சங்கம். இப்படி நடக்கக்கூடிய மூணு சத்சங்கங்கள் நடக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட பரீட்சத்துக்கு அப்படி மூணு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான் நடந்துட்டு வருது. எதற்காக பரீட்சித்தோட வாழ்க்கையை ரொம்ப நீட்டி முடிக்கி சொன்னேன்னா, நமக்கு பாஸ்ட்ல நடந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நம்ம போற்றணும். நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா அந்த கஷ்டங்களும் காரணம்தான், நமக்கு வந்த லாபங்களும் காரணம்தான். கஷ்டத்தை நினைச்சு அனாவசியமா நம்ம ஸ்வய பச்சாதாபம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. நல்ல வேலை கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படணும். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது கஷ்டப்பட்டவா தான் கொஞ்சம் வசதி வந்தவுடனே வசதியோட அருமை தெரியும் அவளுக்கு, இல்லைன்னா அந்த அருமை தெரியாம என்ன பண்ணுவா எல்லாருன்னா, இதுதான் இருக்கவே இருக்கேன்னு வாழ்க்கையை போர் அடிச்சு போயிடும் இல்லையா? அதனால குழந்தைங்களுக்கு அப்பப்போ நோ சொல்லணும், அப்போதான் அது கிடைக்கும் பொழுது அதோட அருமை தெரியும் இல்லையா? ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்னா நலகோபுரம் மணிகிரீவன் தான். அதனால கஷ்டம் அப்படிங்கிறதும் அவசியம், லாபம்ங்கிறதும் அவசியம், ரெண்டையும் சேர்த்து கலந்தாங்கட்டியா பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றான். ஆனா இஷ்டத்துக்கு பண்ணல, நம்மளுடைய கர்மாவை வச்சுட்டு தான் பண்றான். சத்சங்கத்துல வரும்பொழுது நமக்கு அந்த ரெண்டுதோட பிரயோஜனம் புரியறது இல்லையா? அதனால இங்க ஒரு சத்சங்கம் பரீட்சத்துக்கு இந்த பாகவதம் மூலமாக நம்ம சுகமுனி கொடுக்கிறார். பாகவதமே எப்படிப்பட்டது அப்படின்னா, இதம் பாகவதம் நாம புராணம், பாகவதம் தான் திரும்ப 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 நாமத்தை விட்டா வேற கதி கிடையாது, நாமத்தை விட்டா வேற கதி கிடையாது காமிச்சுட்டே இருக்கும். ஏன் இதை அப்படி சொல்றதுன்னா, நிறைய மார்க்கங்கள் இருக்கு பகவான் அடைய. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஆஸ் மெனி ஃபெய்த்ஸ் சோ மெனி பாத்ஸ் அப்படிம்பார். அதனால யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தான்னு சொல்ற மாதிரி யாருக்கு எந்தெந்த விஷயத்துல ஸ்ரத்த வருதோ அப்படி ஒரு பாதை வகுத்துட்டு போவோம். அந்த மாதிரி நிறைய இருக்கு பாதை. அந்த பாதையை பொதுவா ஒரு நாலு கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். முதல் முதல்ல இருந்த பாதை ஞான மார்க்கம்னு சொல்லக்கூடிய பாதை, நேர் வழின்னு சொல்லுவா வாழலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த ஒரு சரீரம் கிடையாது, நம்ம இந்த பிராணம் கிடையாது, நம்ம இந்த மனசு கிடையாது, ஏன்னா தூங்கும் பொழுது இது மூணுமே இல்லையே. இப்ப நான் தான் சரீரம்னா தூக்கத்துல எங்க போனேன் நான் அப்படின்னு கேட்க முடியுமே இல்லையா? அதனால கடைசியா நான் அந்த ஆத்ம சைத்தன்யம், நான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு உணர்றது ஞான மார்க்கம். அதுக்கான நிறைய பிரக்கிரியை எல்லாம் இருக்கு, டெக்னிக் எல்லாம் இருக்கு. நம்மளுடைய அந்த ஒரு மெத்தடை சொல்லித்தரு தான் பிரம்ம மீமாம்சா சாஸ்திரம்னு பேர். அதை விசாரம் பண்ணி நான் உண்மையா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது.
ஆனா இந்த ஞான மார்க்கம் வசத்தியான மார்க்கம் தான் வேத சம்மத மார்க்கம் தான் உபனிஷத் காட்டக்கூடிய மார்க்கம் தான் ஆனா இந்த மார்க்கத்துக்கு நம்பர் 1 ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா வைராக்கியம் உலகத்துல சின்ன ஆசை இருந்தா கூட ஞான மார்க்கத்தெல்லாம் போக முடியாது ரொம்ப அழகா நம்ம ரமண பகவான் சொல்லுவார் நீ ஒரு வெளிமுகமான ஒரு சிந்தனை வந்தா அந்த நேரத்துல ஆத்ம விசாரம் இல்லைங்கிறது வாஸ்தவம் தானே ஒண்ணு மனசு இப்படி வெள்ள போகணும் சிம்பிளா ஞான மார்க்கம் சொல்லணும் மனசுங்கிறதுக்கு ஒரு இருப்பு கிடையாது மனசுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்தானம் கிடையாது மனசு எப்படி ஜீவிக்கும்னா ஒண்ணு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு இருக்கும் இல்லைன்னா அது எங்கேருந்து உற்பத்தி ஆச்சோ அந்த உற்பத்தி ஸ்தானத்துல லயமாயி இருக்கும் சாதாரண ஜனங்களான நமக்கெல்லாம் ராத்திரி தூங்கும் பொழுது மனசு என்ன பண்றதுன்னா ஒரு உற்பத்தி ஸ்தானத்துல லயமா இருக்கு முழிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏதோ சிந்தனை பண்றோமே அந்த சிந்தனை ஏதோ உலக விஷயத்தை பிடிச்சிருந்தானே சிந்தனை நான் உலகத்தை பத்தி சிந்தனையே பண்ணல சார் நான் ஒரு சூன்யத்தை சிந்தனை பண்றேன் அப்படின்னு சொல்றவனுக்கு மார்க் சூன்யம்தான் இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு அழகா இருக்கு ஆனா இதெல்லாம் சாஸ்திர சம்மதம் கிடையாது சூன்யம்லாம் உன்னு கிடையவே கிடையாது சூன்யம்னு சொல்றேன்னோ அப்ப பாக்குற மொத்தம் இருக்கா நான் யார் சொல்றா சூன்யம்னு நான் சொல்றேன் அப்ப நான் இருக்கோன்னு அதுதான்பா சைத்தன்யம் அதனாலதான் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன பண்றார் இந்த பௌத்தவாதத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டார் கடைசியா உனக்கு நிர்வாணம்னா என்ன சொல்ற சூன்யம் நிர்வாணம்னா சூன்யம்னு சொல்றியா சரி இருந்துட்டு போட்டோம் சூன்யம்னு யார் சொல்றா நான் சொல்லல அப்படின்னா பேசாத நான் தான் சொல்றேன் அப்ப சூன்யத்தை அனுபவிக்க கூடிய ஒருத்தன் இருக்கா இல்லையா அதை தான் நாங்க ஆத்மஸ்வரூபம்னு சொல்றோம் அதனால பௌத்தாள்லாம் பேசாம போயிட்டாங்க இப்படி ஞான விசாரத்துக்கு புத்தி கூர்மையா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பாஷ்யங்கள்லாம் தீட்டுறது புத்தி அப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இது நாமத்தை பத்தி இல்ல பட் நம்மளுடைய மகான்களுடைய பெருமையை சொல்றேன் ஒரு ஆர்கியூமெண்ட் கேட்கிறார் அழகா இந்த காலத்து பசங்கள்லாம் ஸ்கூல்ல படிக்கிறது உலகம் எப்போ கிரியேட் ஆச்சுன்னு சொன்னா அவ அவனு சொல்வா 14 பில்லியன் வருஷம் முன்னாடி அப்படின்பா ரொம்ப நாள் முன்னாடி 140 கோடி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கோடி கோடியான வருஷம் முன்னாடிம்பா அப்போ ஆதிசங்கர பகவத்பாதர் சாண்டோக்கிய உபநிஷத் பாஷ்யத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் அதை வச்சுன்னு நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் அவர் டைரக்டா இந்த கேள்வியை கேட்கல அவர் சொன்னார் உலகத்தை சிருஷ்டி பண்றது ஒரு சைத்தன்யம் அப்படின்னு நீ ஒத்துக்கலன்னா இந்த உலகம் 14 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி மட்டும் ஏன் சிருஷ்டி ஆனும் வை நாட் 15 பில்லியன் வை நாட் 20 பில்லியன் சொல்லு அதுக்கு பதில் பதில் இல்லை அதுக்கு அதுக்கு என்ன தெரியுமா பதில் இன்னைக்கு கார்த்தால சூரியன் ஏன் 6 மணிக்கு உதிச்சுது அப்படின்னு கேட்டா எப்ப சரியான பதில் வரும்னா என்னைக்குமே அது 6 மணிக்கு தான் உதிக்கும் இன்னி வர சைக்கிள்ல 6 மணிக்கு உதிச்சிருக்கு அதே மாதிரி நாளைக்கு 6 மணிக்கு உதிக்கும் ராத்திரி அஸ்தமனம் ஆகும் அப்படின்னு கிரியேஷனே சைக்கிளா சொன்னாதான் இந்த கேள்விக்கு பதில் இருக்கு நீங்க ஏதோ ஒரே முறை இந்த ஒரு படைப்பு ஏற்பட்டது அதுக்கப்புறம் நம்ம உலகத்துல இருக்கோம்னா அதுக்கு பதில் கிடையாது இந்த கேள்வி எல்லாம் யாரு கேட்கிறான்னா ஒரு 2000 வருஷம் முன்னாடி நம்ம பகவத்பாதா கேட்கிற அப்ப நினைச்சு பாருங்க ஞான மார்க்கம் ரொம்ப ஆச்சரியமான மார்க்கம் புத்தியை நல்லா கூர்மையா வச்சு வைராகியம் 100% நேத்தி சொன்ன மாதிரி வைராகியத்துல ஃபர்ஸ்ட் எல்கேஜி ப்ரீகேஜி ப்ரீகேஜியில பேரண்ட்ஸ் எல்லாம் கியூல நிக்கிறாளே குழந்தை பிறந்த அப்புறம் அந்த லெவல் சொல்றேன் என்னன்னா உப்பு இல்லாம சாப்பிட முடியுமா இது முதல் ரொம்ப பேஸ் லெவல் நாக்கம் அடக்காம என்னத்தான் நம்ம உபநிஷத்தெல்லாம் படிச்சாலும் விசாரம் பண்ணாலும் இதெல்லாம் ஒரு நாலேஜுக்காக அழகுதான் படிக்க கூடாதுன்னு சொல்லல ஆனா பிரயோஜனப்படாது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அந்த பேசிக் வைராக்கியம் இருக்கக்கூடிய 5 இந்திரியங்கள ஒரு இந்திரியத்தாவது அடக்கு அப்படிங்கிறது அப்போ கஷ்டமா இருக்கணும் அப்போ ஞான மார்க்கம் வசதி தான் மகான்கள்லாம் அதை ஃபாலோ பண்ற அவளுக்கு நமஸ்காரம் அது கேட்கறதுக்கு அழகா இருக்கும் கேட்கறதுக்கு ஜம்முன்னு இருக்கும் கேட்கணும் அதை புரிஞ்சுக்கணும் ஆனா சும்மா ஆத்மா பிரம்மன் சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஆன்மீகத்துல நினைக்கிறோம்னு மட்டும் போயிடுறோம்னு மட்டும் நினைக்காதீங்கோ அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு பாகவதத்துல விமுக்த மானினஹா அப்படின்ற பிரம்மா சொல்ற வேதமே சொல்றது பிரம்மான வேதம் தானே அந்த பிரம்மஸ்துதியில பகவான் கர்ப்பஸ்துதியில சொல்லும் பொழுது சில பேர் ஏதோ 4-5 விஷயத்தை படிச்சுட்டும் ஏதோ ஆத்மா பிரம்மன் பேசிட்டு இருப்பாப்பா ஏதோ நான் எப்பவுமே பந்தப்படல எனக்கு சம்சாரம் இல்லைன்னு அவ வாயால சொல்லிட்டு இருப்பா ஆனா அவ என்ன மாதிரியான கேட்டகரினா தான் ஏதோ மோட்சம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஏமாந்து போற கேட்டகரின்ட்டாரு அதனால விளையாடக்கூடாது இதெல்லாம் அதனாலதான் முன்னாடி எல்லாம் ஞான மார்க்கம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தானே சேர்த்துக்கிறார் இது டெமோக்ரஸி தானே ஜனநாயகம் தானே யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல நான் நேராக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் போய் சார் எனக்கு சீட்டை கொடுனா கொடுக்க மாட்டா நானும் குடிமகன் தான் இருந்துட்டு போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுது அது என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ அது எழுது
அதுல பாஸ் ஆனாதான் நீ உள்ள வர முடியும். ஏன் சார்னா இல்லனா நாங்க பண்றதெல்லாம் ஒண்ணும் புரியாது பா உனக்கு. நாங்க ஏதோ சிலிண்டர் போ நீ ஏதோ நினைச்சிட்டு இருப்ப. நாளைக்கு உன் கையில வேற ஒரு ஸ்டெதோஸ்கோப் கொடுத்தா எவ்வளவு பேர் நீ டிக்கெட் கொடுத்து அனுப்புவப்போ? அதனால முதல்ல நீ இந்த ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னாலே எலிஜிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீ தகுமா தகாதான்னு டெஸ்ட் பண்ணி தான் உள்ள கூட்டின்னு போ. இது இன்ஜினியரிங் இருக்கா? நம்ம ஏன் பிஎஸ்சி பிகாம் பிஏக்கு கூட இருக்கு, 12 கிளாஸ் முடிச்சாதானே டிகிரி பண்ண முடியும். என் குழந்தை ரொம்ப அழகா பேசுவான் சார் அப்படின்னு பிஏல சேர்த்துட முடியுமா 1 கிளாஸ் பையனை? முடியாது. ஏன்னா சாதாரண லௌகீக படிப்புக்கே எலிஜிபிலிட்டின்னு ஒன்று கேட்கறான். அப்படி கேட்கறது நியாயம், தப்பு கிடையாது. அப்ப நினைச்சு பாருங்கோ, புத்திக்கு எட்டக்கூடிய எஜுகேஷனுக்கே எலிஜிபிலிட்டி வேணும்னா புத்திக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்துக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி பார்க்கணும். அப்படி பார்த்து பார்த்து சல்லடையா அப்படி எடுத்துதான் அவெல்லாம் உபதேசம் பண்ணான். இப்ப எல்லாம் நம்ம போன்ல அப்படி கிளிக் பண்ணா எல்லா உபநிஷத்தும் வந்து விழருது. அதனால என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு லாபம், இவ்வளவு பெரிய ஒரு ஒரு சம்ஸ்கிருதி நமக்கு இருக்குன்னு சந்தோஷப்படலாமே தவிர, உண்மையில ஆன்மீகத்துல போகணும்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். அதனால்தான் பிரம்மசூத்திரத்திலேயே முதல்ல அதாத்தோ அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் பிரம்ம விசாரத்துக்காக உன்னை அழைக்கிறேன், இதுக்கு அப்புறம் இதனால் வா பிரம்ம விசாரம் பண்ணலான்னு ஒரு எலிஜிபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட். இந்த அதாத்தோவே தாண்ட மாட்டோம் நம்ம எல்லாம். ஏன்னா எதற்கப்புறம் எதனால் அப்படின்னா, அந்த சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டா எவ்வளவு பெருசா இருக்கு. நான் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ஒரு 0.001 விழுக்காடு பர்சன்ட் தான் நான் கடக்கினியான்ற கேள்வி. அதை காட்டிலும் பெரிய விஷயம்லாம் இருக்கு. அப்ப ஞான மார்க்கம் பெரிய மார்க்கம், ஆனா அந்த ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய தகுதி எனக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அந்த தகுதிக்கு மினிமம் என்னன்னா வைராக்கியம். வைராக்கியம்னா வைராக்கியம், வைராக்கியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய உபநிஷத்துலாம் படிச்சோன்னு வச்சுப்போமே, அதில் திரும்ப திரும்ப என்ன தெரியுமா சொல்லும், இந்த சரீரம் ஜடம். ஜடம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரின்னு சொல்லும், உயிரற்றதுன்னு. சரீரம் உயிரற்றது, உள்ள இருக்கக்கூடிய உயிர் அதுதான் கடவுள்னு சொல்றோம் பத்தியா. அனைத்தையும் கடந்து, உடலை கடந்து, பிராணனை கடந்து, மனதை கடந்து, புத்தியை கடந்து, உள்ள இருக்கக்கூடிய உண்மையான வஸ்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருக்க அழகா தமிழ்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கடவுள், அவர் தான் சைத்தன்யம், இந்த சரீரம் ஜடம். இது ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம மனசுல வாங்கிக்க வேண்டிய விஷயம். லைட்டா உட்காந்துட்டே இருக்கும், கால் வலிக்கும் பொழுது இது ஜடம் தான், இந்த வலி எனக்கு இல்லை அப்படின்னு தோணுமா? நமக்கு தோணணும், இதுக்கு தான் நிதி தியாசனம்னு பேரு. அடுத்ததா ஒரு லெவல் மேல போட்டா மனசும் ஜடம்ன்றா. இந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப பாராட்டாத, அது ஜடம். சைத்தன்யம் வேற, எண்ணங்கள் வேற, இது பிரிச்சு பாக்குறதுதான் பெருசது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நிறைய வேதாந்தம் படிச்சுன்னு போகும் பொழுது ரோட்ல போயிட்டே இருக்கும்போது டேய் முட்டாள் அப்படின்னு ஒருத்தர் திட்டினார் அப்படின்னா, நான் என்ன தெரியுமா நினைக்கணும், இந்த மனசை பத்தி தான் அவர் முட்டாள்னு சொல்றார். அதுவும் ஜடம், சொல்லக்கூடிய வாக்கும் ஜடம், அவர் ஒரு எண்ணம் எழுந்ததே முட்டாள் இவன் அப்படின்னு அதுவும் ஜடம். ஜடம் ஜடத்தோட பேசுறது இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நடக்க தெரிஞ்சா வாங்கோ உபனிஷத் சொல்லித்தரேன் அப்படின்ற குருலாம். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால ஞான மார்க்கம் பெருசு, அதுக்கு அதிகாரிகள்னு பார்த்தா கோடியில ஒருத்தர் இல்லையா. ஒரு மதம்னா நம்ம குருநாதர் திரும்ப திரும்ப சொல்லுவார், அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அது போய் சேரணும். ஏதோ கோடியில ஒருத்தர் மட்டும் கரையேறினார்னா அது என்ன மதம்? அத்தனை பேரும், யாரெல்லாம் இந்துக்களா இருக்காளோ அத்தனை பேரும் கரையேறணும். அத்தனை பேருக்கும் பகவான் அடையணும்னு ஆசைப்பட்டா ஒரு வழி காட்டணும். ஞான மார்க்கம் அந்த வழி கிடையாது. ஏன்னா பகவானே சொல்லிட்டான், ஞான மார்க்கத்துக்கு சில பேர் தான் அதிகாரின்னு சொல்லிட்டான். அர்ஜுனன் நினைச்சு பாருங்க, அர்ஜுனன் எப்படிப்பட்ட அர்ஜுனன்னா, தன்னுடைய பிராணனை கூட கவலைப்படாம போய் சண்டை போட்டு தர்மத்துக்காக பாடுபடக்கூடிய அர்ஜுனன், சாட்சாத்து தெய்வாம்சமா இருக்கக்கூடிய அர்ஜுனன், இந்திரனுடைய அம்சம் அர்ஜுனன். அதெல்லாம் விடுங்கோ, கிருஷ்ணனோட ஒரே தட்டில் சாப்பிட்டு அவன் தோளில் கையை போட்டுண்டு, தூங்கும் பொழுது இவன் மேலே அவன் காலை போட்டுண்டு, அவன் மேலே இவன் காலை போட்டுண்டு, சிரித்து பேசி விளையாடி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 80 வருஷம் அந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், ஞான மார்க்கத்துக்கு நீ லாயக்கு இல்லை. அப்படின்னா நம்மளாம் எந்த மூலைக்கு? அதுக்காக ஞான மார்க்கம் வசதி வசதி தான், யாரும் அதை குறைச்சே பேசலை. என்னால் போக முடியுமா? மவுண்ட் எவரெஸ்ட் ரொம்ப பெருசு தான், பரங்கி மலையே எழ முடியல என்னால். நான் இங்கேருந்து மவுண்ட் எவரெஸ்ட், அதுக்காக மவுண்ட் எவரெஸ்ட் நான் குறைச்சி பேசலை, என்னால் போக முடியாது, அது ரொம்ப பெருசு தான், நமஸ்காரம். ஞான மார்க்கம் அப்படி. அடுத்தது ஒரு மார்க்கம் சொல்றார், அபியாச யோகம்னு சொல்லக்கூடிய யோக மார்க்கம். அந்த யோக மார்க்கத்துக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? யோக மார்க்கம்னா என்ன அர்த்தம்னா, யோகம்னா எல்லாமே யோகம், எது நம்மளை போய் சேர்க்கறதோ அதுக்கு யோகம்னு பேரு. பக்தியும் ஒரு யோகம்தான், ஆனால் பொதுவாக யோகா அப்படின்னா யாரும் பஜனையை யோகான்னு சொல்கிறாளுமே சார், யோகா கிளாஸ் நடக்கிறது என்ன பண்ணுறா அரேராமா சொல்கிறான், யாரும் சொல்ல மாட்டேன். அப்படி
யோகா கிளாஸ் என்னன்னா முதல்ல ஒரு மேட் வாங்கணும். மேட் வாங்கிட்டேடா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஒரு ஒரு டிஷர்ட் வாங்கணும், ஐ லவ் யோகா அப்படின்னு ஒரு டிஷர்ட் வாங்கணும். அப்புறம் டைட்டா ஒரு பேண்டை வாங்கணும். அதுக்கப்புறம் கிருபை இருந்ததுன்னா அட்லீஸ்ட் உக்கார்ற வித்தியாவது ஆரம்பிப்போம். எல்லாரும் இதெல்லாம் வாங்கிடுவான் முதல்ல, கிளாஸுக்கும் போயிடுவான். ஒரு ரெண்டு வாட்டி போயிட்டு அப்புறம் இடுப்பு வலி கால் வலின்னு கஷ்டப்படுறா. இது யோகாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கூட இல்லை இது, இல்லையா? உட்காரணும், எழுந்துக்கணும், ஒழுங்காக நம்ம ஒரு காலை நிமிர்ந்து உட்காரணும், முதுகெலும்பு நிமிர்ந்து இருக்கணும். இதே கஷ்டமாக இருக்கே. அப்போ யோகம்னு நான் சொல்லக்கூடிய யோகம் பதஞ்சலியோட யோகம். இது ஞானத்தை அடையிறதுக்கான ஒரு சாதனம், அதை எல்லாரும் ஒத்துக்கிறான். யோகத்துடைய பிலாசபியை தான் விசிஷ்ட அத்வைத்தமோ அத்வைத்தமோ மறுக்கிறதே தவிர யோக சாதனை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. யோகத்தோட வேஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஒரு யோகி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும். ஒரு யோகி எப்படி இருக்கார், அடைஞ்சவர் எப்படி இருக்காருன்னா அசையாமல் இருக்காரா, அவர் மனசை பார்த்தோன்னா நிச்சலமாக இருக்கா, அவர் ஒரு பிராணனை பார்த்தா கரெக்டாக உள்ளேயும் கீழே போயின்னு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது அவள் பார்த்தா யோகியுடைய சித்த அவஸ்தை யோகம் அடையணுன்ற சாதகாளுக்கு சாதனையா போச்சு. ரொம்ப பெருசா போயிடுத்து. இப்போ ஒரு யோகி எப்படி இருப்பான்னு பாருங்க. அவர் இருப்ப நமக்கு பிராக்டிஸ் ஆ போச்சு. அவர் ஆடாம உட்கார்ந்து இருக்காரா, நீ என்ன பண்ண யோகத்தை அடையல, நீ முதல்ல ஆடாம உட்கார முடியுமான்னு பிராக்டிஸ் பண்ணு. இது ஆசன சித்தின்னு பேர். அந்த யோகியோட பிராணன் ரெகுலேட்டடா இருக்கா, நீ உன் பிராணனை பிராக்டிஸா ரெகுலேட் பண்ணு. யோகியோட மனசு ஏதோ ஒன்று சிந்தனை பண்ணால் வேற எதையும் சிந்தனை பண்ணாது. இட் வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இட் இஸ் டூயிங். ஒரு யோகியை பற்றி கேட்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறேள் அப்படின்னா, நான் சாப்பிடும்போது சாப்பிடுவேன், தூங்கும்போது தூங்குவேன், நடக்கும்போது நடப்பேன், நான் தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணுவேன், இதுதான் யோகம்ன்றான். நம்மளும் தான் சாப்பிடும்போது சாப்பிட்றோம் இல்லையே, சாப்பிடும்போது எதேதோ பண்ணுறோமே, நம்ம இதை நினைக்கிறோம் அதை நினைக்கிறோம், சாப்பாடை பற்றியா நினைக்கிறோம். நிறைய பேருக்கு அது ரசமா குழம்பான்னு கூட தெரியாது, சாப்பிட்டு முடிச்சுடுவா. மாமி கேட்டால் எப்படி இருந்தது ரசம், ஓ இன்னைக்கு ரசம் போட்டியா அப்படின்னு அவளுக்கெல்லாம் கூழ் தான் ஒழுத்துவேன். ஏன்னா சாப்பிட்றதுல கவனம் கூட இல்லாமல் இருக்கு. அப்போ அவர் சொல்றார், நான் செய்கிற விஷயத்துல கவனம் இருக்கும், மற்ற விஷயத்துல கவனம் இருக்காது. இது பிரத்யாகார தாரணான்னு பேர். அது அவளுக்கு சகஜம். தே வில் கிவ் தேர் 100% வித் வாட் எவர் தே ஆர் டூயிங். அது நமக்கு பிராக்டிஸ். இப்போ மனசங்க போறதா, பிடிச்சி இழு பிடிச்சி இழு பிடிச்சி இழு, அங்க போகாத இழு. எப்படி இழுக்கிறது? அதுக்கு ரொம்ப அழகா ஒரு மாடர்ன் பிலாசபர், அவருக்கு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஜெயின் பேர். அவர் பேசினது யாருக்கும் புரியல, அவர் நாஸ்திகமே பேசல. என்னை கேட்டேல்னா அவர் பாகவத தர்மம் தான் பேசினார். ஆனா அவர் யூஸ் பண்ற லாங்குவேஜ் யாருக்கும் புரியாது. நம்ம சிரவணத்தை பத்தி எவ்வளவு சொன்னோம், அவர் சிரவணம் தான் மெயினா வச்சுருக்காரு. இஃப் யூ நோ ஹவு டு லிசன் தென் லவ் வில் ஆட்டோமேட்டிக் கிளம் இன் யர் ஹார்ட் அப்படிம்பார். யார் மேலேயும் அவருக்கு வெறுப்பு கிடையாது. ஆனால் அவர் ஒரு 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 ஜீவன் முக்தர் மாதிரி, ஒரு புத்தர் மாதிரி பேசிட்டு போயிட்டாரே தவிர அவரது சாஸ்திரமாலாம் நம்ம பேச முடியாது. பட் அவர் சொன்ன விஷயம் ஆச்சரியமான விஷயம். அவர் அந்த பிரத்யாகாரத்துக்கு அழகான ஒரு டெக்னிக் சொல்றார். அவர் அவர் என்ன சொல்றார், அட்டென்ஷன் டு இன் அட்டென்ஷன் இஸ் மெடிடேஷன். அவர் என்ன ஆச்சரியமான விஷயம், அதாவது மனசு கவனிக்கலன்னு கவனிக்கிறோம் அதுதான் பிரத்யாகாரம்ட்டான். இப்போ நம்ம உட்கார்றோம், மனசு அலப்பாயிருது, மனசை இழுக்கலாம் முடியாது, காத்தையே இழுக்க முடியல, காத்தை விட சூக்ஷ்ம மனசு எங்கேருந்து இழுக்க முடியும்? அப்போ அலப்பாயிருதுங்கிறதுல நீங்கள் கவனத்தை செலுத்தும் பொழுது மனசு தானா சமணமாகும். இதுதான் பிரத்யாகாரம்னு அதெல்லாம் ஞானிகளால் தான் இப்படி பேச முடியும். நமக்கு என்ன ஒரு சலுகை கொடுத்துருக்கார் குருநாதர்னா, எங்கெல்லாம் அற்புதமான விஷயம் இருக்கோ அங்கெல்லாம் பகவானுடைய விபூத்தின்னு தெரிஞ்சுக்கோ. அர்ஜுனனே நேர வைகுண்டத்துக்கு போகிறான். ஒரு துவாரகையில் ஒரு அந்தனருடைய குழந்தை காணாமல் போயிடுத்து, பிறக்கும்பொழுதே கிளம்பி எடுத்தது. அங்கே அர்ஜுனன் வேற எல்லாம் சத்தியம் பண்ணி, நான் பாரு அந்த ஒரு குழந்தைய கூட்டின்னு வரலன்னு என் காண்டிவன் மேலே ஆனேன், நான் அப்படியே அக்னி பிரவேசம் பண்ணுவேன் என்னென்னமோ பேசிவிட்டான். கிருஷ்ணனை கேட்டு பண்ண வேண்டியது தானே அவசரம். பார்த்தா இவன் ஏதோ ஒரு அம்புனாலேயே ஒரு பெரிய கூடை கட்டினா ஆனாலும் அந்த குழந்தை போயிடுத்து. இந்த பிராமணருக்கு இப்போ என்ன தோன்றுறதுன்னா, கண்ணனாலேயே அதை காப்பாற்ற முடியல, நீ என்னடா கிழிச்ச, ஏண்டா அப்படின்னு சொன்ன இப்போ கேட்குறார். அவர் நான் பண்றேங்கும் போது சரி சரின்னு வாங்கி வச்சுட்டார். பண்ணாத போது கண்ணனாலே முடியல, பலராமனால முடியல, பிரத்யும்னால முடியல, அனிருத்தனால முடியல, நீ என்னடா கிழிப்ப அப்படின்றார். உடனே அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணனா கிளம்பு, இந்த நேரம் வந்துடுத்து வைகுண்டத்துல சந்திப்போம்னா, இல்ல இல்ல வைகுண்டத்துக்கு நானே கூட்டின்னு போறேன் நான் பகவான், ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் அங்கதான் இருக்கு, வா நான் கூட்டின் போன. இந்த பிராமணர் வந்து உட்காந்துட்டாராம் அந்த ரத்தத்துல போறாவா, திவ்யமான ஒரு ரத்தம். ரத்தம்னா உடனே கார்ல போறான்னு நினைச்சுக்காதீங்க, வைகுண்டத்துக்கு எல்லாம் ஒரு திவ்யமான ஒரு ஜேர்னி. அங்க போகும்பொழுது பரவாசுதேவனே கண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால பண்ண லீலையா. அப்போ அர்ஜுனனுக்கு அப்போதான் பொறி தட்டித்துன்னு சொல்லுவோம் பத்தியில, பொறி தட்டித்து கரெக்டான வேர்ட், உள்ள அந்த ஸ்புரிச்சு தான் அவனுக்கு.
என்னன்னா எத்கிஞ்சித் பௌருஷம் பும்சாம் மேனே கிருஷ்ணானுகம்பிதம் அப்படின்னு புரிஞ்சின்றான். எங்கெல்லாம் ஒரு பௌருஷம் அங்கங்க தெரியறதோ அங்க கிருஷ்ணனுடைய அந்த ஒரு விபூதியுடைய ஒரு ஜொலிப்பு அப்படிங்கறத புரிஞ்சின்றான். இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு எங்கேயாவது பொறாம வருமோ? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டும் கிருஷ்ணன் கொடுத்தது தான், அங்க இருக்கக்கூடிய டேலண்ட்டும் கிருஷ்ணன் கொடுத்தது தான், எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ்ன்னு நினைச்சிருந்தா இங்க கம்பேரிசனே வராது. நம்ம அதை ரசிக்க அப்பதான் முடியும். ஒருத்தர் பாடகர் இருக்காருன்னா இன்னொரு பாடகரை நிஜமாவே ரசிக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. எனக்கு பாட்டே வரலன்னா ஈஸியா நான் பாட்டை ரசிச்சுட்டு போயிடுவேன், ஏன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, தேர்ட் பர்சனா ரசிச்சுட்டு போயிடுவேன். இப்ப நான் ஒரு பாடகன் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இன்னொருத்தருடைய பாட்டை ரசிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாடல் கலை அப்படிங்கறதும் கலைமகளுடைய ஒரு ஆசீர்வாதம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாடல் கலையும் கலைமகளுடைய ஆசீர்வாதம், ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மாதான் அப்படின்னா எல்லாத்தையும் ரசிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி இங்க அந்த ஒரு மகான் அவர் சொல்றார், அட்டென்ஷன் டு இன்அட்டென்ஷன் இஸ் மெடிடேஷன் அப்படின்ட்டார். மனசு அடங்கலையா, அடங்காத மனசை கவனி அப்படின்றார். இதுதான் பிரத்யாகாரம், தாரணை, அப்புறம் தியானம். தியானம்னா அழகா சொல்றார் ரமண பகவான், ஆறு நீர் வீழ்ச்சி போல ஸ்தோத்திர தாரையா ஸ்தோத சாசமம், ஆஜ்ய தாரையா ஸ்தோத சாசமம், சரள சிந்தனம் விரள தப்பரம் அப்படின்னு உபதேச சாரத்தில் சொல்றார். எப்படின்னா ஆறு நீர் வீழ்ச்சி போல ஒரு நெய்யை விட்டா டிராப் அப்படியே பிரேக் இல்லாமல் விழுறதோனோ, அந்த மாதிரி கண்ணனுடைய ஒரு ஒரு அழகான உருவத்தை ஒரு பிரேக் இல்லாமல் நம்ம மனசால அப்படி பாவிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு தியானம்னு பேரு. அதுக்கப்புறம் அந்த தியானம் சித்திச்சிருதுன்னா சமாதின்னு பேர். இப்படி போறது யோகம். யோகத்துக்கு ஃபண்டமெண்டலா என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், அப்புறம் தாரணை, அதுக்கு முன்னாடி பிரத்யாகரம், அப்புறம் தான் தியானம். இங்க பார்த்தோம்னா வெளிநாட்டுலாம் போனா மெடிடேஷன் கிளாஸ் மெடிடேஷன் கிளாஸ்னார். முதல்ல ஆறு ஸ்டெப்பு காணும். முதல்ல எடுத்த உடனே எட்டாம் கிளாஸ்ல போய் எல்கேஜி பையனை சேர்த்தா என்ன பண்ணுவோம்? அது அந்த மாதிரிதான் நடக்கிறது. முதல்ல யமம் நியமம், முதல்ல காலங்க ஒரு சுத்தி இருக்கணும், அப்புறம் நமக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கணும். இதுதானே யமம் நியமம். யார்கிட்டையும் அனாவசியமாக கிஃப்டே வாங்கக்கூடாது, எதுவுமே ஃப்ரீ கிஃப்டே கிடையாது. ஃப்ரீ கிஃப்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமானோ அது ஃப்ரீயாக அவள் தான் கர்மா அவள் சேர்த்து கொடுக்குறா. அதில் அதை நம்ம வாங்கிட்டு படுற கஷ்டம் இருக்கே. இது இது என்னோட அனுபவம் சொல்கிறேன், சொல்லக்கூடா இருந்தாலும் சொல்கிறேன். ஒருத்தர் ஃப்ரீயாக ஒரு பர்சு கொடுத்தார் எனக்கு, சரின்னு வாங்கி வச்சேன். இதெல்லாம் முன்னாடி குருஜிக்கு வரதுக்கு முன்னாடி. பர்சு தொலைஞ்சி போட்டதோடு போனால் பரவாயில்ல, என் வயிற்று செயல்களும் இருந்து 1000 ரூபாயும் போச்சு. அதோட பர்சு போக வேண்டியது என் தலையெழுத்து. நான் ஃப்ரீயா வாங்கினதுனால அதுக்கு நான் ஒரு வட்டி வேற செலுத்துறேன். ஃப்ரீயா ஒன்றும் கிடையாது இல்லையா? எது வந்தாலும் அதோட சேர்த்து ஒரு பாரமும் வருது. அதனால அப்பரிக்கிரகம் அப்படிங்கிறதும் ஒரு யமநியமம். அப்படி ஒரு யோகி அப்படி இருக்காருன்னா அப்படிதான் இருப்பார். அவர் யாரையும் தொடமாட்டார், முன்னூத்தர் யூஸ் பண்ண விஷயம்லாம் யூஸ் பண்ண மாட்டார். எல்லாத்துலயும் அந்த அதிர்வுகள் இருக்கு. பொதுவா நம்ம கல்யாணம் ஆகும்போது மாலை மாத்துறது அழகா குருநாதர் சொல்லுவார், திருமணம்னே அதனாலதான் பேரு போல இருக்கு. நல்ல வாசனையுடைய மலர் உள்ளக்கூடிய மாலை இருக்கு பத்தியா, இந்த மலருக்கே என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஒருத்தருடைய வாசனைய ஒன்னுத்தர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனால் தான் கண்ணன் கிட்டேந்து வரக்கூடிய மாலையை நீங்க போட்டுட்டேன்னா அந்த திவ்யமான வாசனை, வாசனைனா மனசுல இருக்கக்கூடிய வாசனை. தமிழ் ரொம்ப வேதாந்தமான ஒரு மொழிங்கிறதுனால வாசனை அப்படின்னா எண்ணங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய டெண்டன்சிக்கும் வாசனைன்னு பேரு, நல்ல மனம் இருக்கக்கூடிய அந்த மலருக்கும் வாசனைன்னு பேரு. வாசனையுள்ள மலர்கள் கண்ணன் கிட்டே நமக்கு வரும் பொழுது நம்ம வாசனையும் தெய்வீகமா ஆகுங்கிறதுனால தான் இந்த மாலையை வாங்கி போட்டுக்கிறோம். இது பிரசாதம், மரியாதை கிடையாது, பிரசாதம். அதே மாதிரி ரெண்டு திருமண மக்கள் மாலை மாற்றினால் மாலை மாற்றினால்லாம் என்னன்னா ரெண்டு பேரும் என்ன பேக்ரவுண்டோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த புருஷன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட், இந்த அம்மா வந்திருக்கு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட், இது ரெண்டும் எங்கேயான நடுவில் சேரணும் இல்லையா? அதுக்காக என் மாலை எடுத்து அங்கே போட்டு அந்த மாலை எடுத்து இங்கே போட்டு உன் வாசனையை கொஞ்சம் நான் வாங்கிக்கிறேன், என் வாசனையை கொஞ்சம் நீ வாங்கிக்கோ, ரெண்டு பேரும் சம்சாரத்தில் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாலை மாற்றுறது. அதனால தான் என்னமோ அதுக்கு திருமணம்னே பேர். அதனால இங்க ரொம்ப அழகா இந்த ஒரு யோகிகள்லாம் என்ன பண்ணுவானா, அனாவசிய விஷயத்த தொடமாட்டா, அனாவசிய விஷயத்த பேச மாட்டா. அவ மாட்டுக்கு எப்படி இருப்பானா, பூனை மாதிரி இருப்பாளாம். இந்த பூனை பார்த்துருக்கேளோ நீங்க ஹெய் அப்படின்னா கூட இப்படி பார்க்கும், நாய் தான் டுபுக்குன்னு எழுந்துக்கும். இந்த யோகி என்னத்தான் ஒரு இடி விழுந்தாலும் லைட்டா ஒரு கண்ணை திறந்து பார்ப்பாளாம், இடிதானே அப்படின்னு முடின்னுவா. ஏன்னா அனாவசியமா அலட்டிக்க மாட்டா மனசையோ சரீரத்தையோ, பூனைக்கு சமமா சொல்லுவா. அதே மாதிரி தேவைப்பட்ட ஆமைக்கு சமமா சொல்லுவா.
தன்னுடைய அஞ்சு இந்திரியங்களும் நாலு கால் ஒரு வால் ஒரு தலையை அப்படி அதை அடக்கிறதோ அந்த மாதிரி இவா என்ன பண்ணுவா அப்படின்னா அஞ்சு இந்திரியம் மனசோட சேர்ந்து மனசஷ்டான் இந்திரியானின்னு பகவான் சொல்றதுனால இந்த ஆறையும் தான் உள்ள எடுத்துருவா, தியானத்துக்குள்ள போயிடுவா. வெள்ள நீங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய யோகிக்கு ஃபண்டமெண்டல் என்ன வேணும்னா பிரம்மச்சாரியம் இருக்கணும். பிரம்மச்சாரியம் இல்லைன்னா யோகம் பண்ணோன்னா ரோகம்தான் வரும். அதனால இந்த பிரம்மச்சாரியத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அவ என்னென்னமோ பண்ணுவா, ஆகார நியமத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு. அந்த யோகத்துக்கு பிரம்மச்சாரியம் ரொம்ப அவசியம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம பண்ணக்கூடிய வேலை, இதெல்லாம் வச்சுட்டு யோகம் பண்ணுறதுங்கிறது முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு யோகத்துக்கு மினிமம் இது வேணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்போ யோகத்துக்கு யார் அதிகாரினா அதுக்கு இருக்கா சில பேர் அதிகாரி, அதுக்குன்னே பிறந்திருக்கா. ஏன்னா பகவான் சொல்றான், அவ சில பேர் அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோ யாந்தி பராம்கதிம் அப்படின்றா. யோகத்துல பல ஜென்மாவா பண்ணி 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 விட்டகர தொட்டகரையா வந்து 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 இப்ப பூர்த்தி பண்ணக்கூடிய யோகிகள்லாம் இருக்கா. அவன்லாம் வெளி உலகத்துக்குலாம் அவ்வளவா தெரிய மாட்டான். நம்ம சித்திரக்கூடம் போனோம் தெரியல, அந்த சித்திரக்கூடத்துல வெளி உலகத்திலேயே தெரியாம ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். 18 வருஷமா இருக்கார் மந்தாக்கினி நதிக்கரையில. அந்த லோக்கல் பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் யாரையும் பார்க்கலாம் விரும்பல. எப்படியோ நம்ம குருநாதர் இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவார், உடனே எங்களெல்லாம் அனுப்பினார் போய் பார்த்துட்டு வான்னு. 18 வருஷம் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காரு. எப்படி வந்தார் அப்படின்னா, அந்த டைம்ல அது ஒரு அடர்ந்த காடு, யாருமே கிடையாது. அவரை பார்த்து கேட்டோம், நீங்க சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணல, இருந்தா சாப்பிடுவோம் இல்லைன்னா இல்லைன்றார். 18 வருஷம் அப்படி பார்த்தாலே ஜொலிக்கிறார், அவர் கண்ணில் ஷைனிங் தெரியறது. அவர் அங்கே 18 வருஷமா இருக்கார். அவர் சொன்னார், இப்போதான் இந்த கொசு வலையெல்லாம் கொடுத்தா, நான் முதல்ல வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப சிம்பிளாக பேசுகிறார், நான் முதல்ல வரும்பொழுது திடீர்னு வெள்ளம் வந்துடுத்து, 20 நாள் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சாப்பிட, மந்தாக்கினி தான் என்னுடைய வயத்தோ பசியெல்லாம் ஆத்தினா அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவர் ஏதோ ஜபம் பண்ணுறார் ஏதோ பண்ணுறார். இந்த மாதிரி நிறைய யோகிகள் அங்கங்கே இருக்கா, வெளியுள்ளதுக்கு தான் தெரியாது, அதுக்கு இருக்கா. அவன் என்ன பண்ணுவானா, இப்போ இந்த ஜென்மத்தில் நான் பிராணாயாமம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே என்னுடைய ஒரு சரீரம் வந்து நின்று போயிடுத்துன்னா அடுத்த ஜென்மம் நான் முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டாம், பிராணாயாமத்துலேருந்து ஆரம்பித்தா போகும். அதுக்கப்புறம் ஆசன சித்தி எனக்கு வந்துருத்து அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் நேச்சுரலாகவே ஆசன சித்தி வந்துடும் எனக்கு, அதுக்கப்புறம் பிராணாயாமத்துக்கு போகணும். பிராணாயாமம் முடிச்சுருத்துன்னா பிரத்யாகாரத்துக்கு போகணும், அது பண்ணிட்டேன்னா 2 ஜென்மாவுக்கு அப்புறம் எனக்கு தாரணை வந்துடும், தாரணை வந்துருத்துனா நேச்சுரலி ஐ வில் பி ஹேவிங் தாரணை, அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். இப்படி நான் பண்ணுறது வேஸ்ட் ஆகாது, ஆனா அதுக்கு பல ஜென்மம் ஆகணும் பகவானே சொல்றானே அர்ஜுனனை பார்த்து. அந்த மாதிரி யோகிகள்லாம் இன்னைக்கும் இருக்கா, என்னைக்கும் இருப்பா. ஆனா சராசரியா இருக்கக்கூடிய நம்ம போன்ற ஜனங்கள்லாம் யோகம் பண்ண முடியுமான்னா அதுக்கான ஒரு கண்டிஷன் ரொம்ப அதி பயங்கரமா இருக்கு. அது சரியான குரு மூலமா பிராக்டிஸ் பண்ணும். பிராணனையும் இஷ்டத்துக்கு நம்ம எல்லாம் பண்ணி நம்ம யூடியூப்பை பார்த்தெல்லாம் பண்ணோம்னா பிராணனோட விளையாடுறோம் நம்ம. அது வந்து ரொம்ப சட்டில் ஃபோர்ஸ் இன் த பாடி, நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், நம்ம எமோஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிராணாயாமத்துக்கு. சாதாரணமாக ரிஷிகள் காட்டினா டெய்லி பண்ணக்கூடிய பிராணாயாமம், சாதாரணமாக இருக்கக்கூடிய கும்பகம் இதெல்லாம் ரைட்டு. ஆனால் ரொம்ப அட்வான்ஸ்டு பிராணாயாம டெக்னிக்லாம் சும்மா ட்ரை பண்ணலாம் எல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி ஷெட்யூல் ஹெச் ட்ரக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காளோன்னு அவா வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஏன் வச்சிருக்கா, என்ன நம்ம சுதந்திரத்தில் அவள் என்ன தலையிடுறாளான்னு நமக்கு நல்லதுங்கிறதுக்காக தானே அப்படி வச்சிருக்கா. அதனால நிறைய யோகா ப்ராக்டிஸ்லாம் ரகசியமாக வச்சா நம்மக்கிட்டே மூடி மறைக்கிறதுக்கு இல்லை, அதான அதிகாரித்துவம் தெரியாமல் யாரான் பண்ணி கெட்டு போயிடுவாளேன்ற பயத்தில் தான் அப்படி வச்சா. அதனால அதை ஒரு குருவுக்கு தெரியும், அந்தந்த பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். அவர் கைட் பண்ணாமல் பண்ணுன்னா ரொம்ப டேஞ்சர். சாதாரண பிராணாயாமம் இஸ் ஓகே. நம்ம பூரகம் ரேச்சகம் கும்பகம்னு பண்ணக்கூடிய 4 வாட்டி இழுத்து எட்டை வச்சு அதுக்கப்புறம் 4 வெள்ளை விடுறது இதெல்லாம் ஓகே. ஒரு லெவல் வரைக்கும் நாடி சுத்தி கூட ஓகே, 1:2 பண்ணுறது அது கூட ஓகே ஒரு குரு சொன்னால். அதுக்கு மேலெல்லாம் கரெக்டாக நம்ம சாப்பாடு சரியாக இருக்கா பார்க்கணும், நம்ம ரொம்ப மனசை அனாவசியமாக டென்ஷன் ஆகாமல் வச்சுட்டு இருக்கோமா பார்க்கணும், இதெல்லாம் வச்சுட்டு தான் அதெல்லாம் பண்ணால் சரி வரும். அப்போ யோகத்துக்கு நம்மெல்லாம் அதிகாரியான்னு பார்த்தா சில பேர் இருக்கலாம், அத்தனை பேருக்கும் அது வழி கிடையாது. அதனால யோகத்தினால நான் பகவான் அடையறேன்னா அந்த கதி நமக்கு சரிப்பட்டு வராது. 3வதா என்ன இருக்குன்னா கர்ம மார்க்கம்னு சொல்லக்கூடிய கர்ம யோகம். ஒரிஜினலாக கர்ம யோகம் வைதிக கர்மத்து மட்டும்தான் இருந்தது. லௌகீகம் வைதிகம்ன்ற அந்த டைகாட்டமி அந்த ஒரு பிரிவு அப்படிங்கிறது அப்புறம்தான் வந்தது. நம்ம ஒரு கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா டைம்ல கூட என்ன இருந்ததுன்னா வைதிகம் தான் இருந்தது, ஸ்மார்த்தம் ஸ்ரௌத்தம்னு ரெண்டாக தான் இருந்தது. இப்போ தான் ஸ்மார்த்தம் ஸ்ரௌத்தம் லௌகீகம்னு வந்துருச்சு, லௌகீகம்னா வேர்ல்டி கர்மான்னு வந்துருச்சு. கர்ம யோகத்துக்கு ஆச்சாரம்ங்கிறது ஃபண்டமெண்டல். தீர்த்த சுத்தியாக இருக்கணும், நம்ப சுத்தியாக இருக்கணும். நம்ம சாஸ்திரத்தெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்டு ஈக்குவலண்ட்லாம் நம்மளே பண்ணக்கூடாது, அதில் ஒன்று சொன்னால் அப்படி தான் பண்ணணும்.
அதுல இம்மி அப்படி இப்படி போனாலும் கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லியிருக்கு. ராமாயணத்துல ஒன்னும் பயமுறுத்துறது சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்கே பயமா இருக்கு. ராமாயணம் படிச்ச வாளுக்கு தெரியும், யாகத்துல மட்டும் நம்ம தப்பா ஏதாவது பண்ணிட்டோம்னா அந்த எஜமானன் பிரம்மராட்சசா போவன்லாம் வருது தசரதருடைய புத்திர காமேஷ்டி போதெல்லாம். அப்போ ஆச்சரியமான மார்க்கம் கர்ம மார்க்கம், அதுல பண்றவாள்லாம் இன்னைக்கும் இருக்கா? இதோ இந்த இந்த கிராமத்து பக்கத்திலேயே பல கிராமங்கள்ல பெரியவாள்லாம் இருக்கா, அவளுக்கு கோட்டி நமஸ்காரம். உங்களாலையும் என்னாலையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அதை பிடிச்சிட்டு நான் போறேன்னு சொல்றதுக்கான தகுதி சில பேருக்கு தான் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அப்போ கர்ம மார்க்கம் அப்படிங்கிறத யதாசக்தி நம்ம அனுஷ்டானம் பண்றோமே தவிர முழுமையா அதை வச்சுட்டு பகவானை அடையறதுக்கான ஒரு மார்க்கமா அது நமக்கு தெரியல. அப்போ கடைசியா என்ன இருக்குன்னா பக்தி மார்க்கம். பக்தி பண்ணி கரையேறிடலாம், இப்படிதானே இருக்கணும். ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் எங்கள் ஊர் நம்ம பெரியவாச்சான் பிள்ளை திருமாலை நேற்று சொன்னேன் இல்லையா, அதில் நாம சங்கீர்த்தனோட்டிய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த யோகத்தெல்லாம் தள்ளிட்டோ கடைசியாக பக்திக்கு அங்கமாக இருக்கக்கூடிய திருட விஸ்வாசமும் சிலருக்கு அரிதாகையாலே அப்படின்ட்டார். என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? பக்தினா என்ன அர்த்தம்னா திருட விஸ்வாசம் இல்லைன்னா பக்தி கிடையாது. விஸ்வாசம் இல்லாத பக்தியே கிடையாது. திட விஸ்வாசம்னா என்னன்னு சொல்றேன். நம்ம ஆத்துல குட்டி கிருஷ்ணன் இருக்கானா நம்ம பூஜா ரூம்ல, அந்த கிருஷ்ணன் சாக்ஷாத் கிருஷ்ணன். நீங்க பிருந்தாவனத்துக்கு போனேன்னா கிருஷ்ணனுடைய ஆத்துக்கு போகும்பொழுது அவன் ஆத்துக்குள்ள போகும்பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையா உள்ள போவேள், அவன் இருக்கும்பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையா பேசுவேள், அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல எவ்வளவு ஆனந்தமா உணர்வேள், இதெல்லாம் ஸ்ரத்தனால நம்ம பார்க்கல அப்படின்னா அப்புறம் நம்ம பண்ற பூஜை அப்படிங்கிறதுக்கு புண்ணிய பலனே தவிர அதை வச்சுட்டு மோட்சமானு தெரியல. ஏன்னா திட ஸ்ரத்த திட விஸ்வாசம், சரணாகதிக்கு திட விஸ்வாசம், பிரபத்திக்கு திட விஸ்வாசம், அதுவும் சிலருக்கு அரிதாகையாளேன்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர் சொல்றார். சொல்லிட்டு கடைசியா சொல்றார், இது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால ஒரே வழி என்ன அப்படின்னா, முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய். நமக்கு கடைசியா கதி என்ன அப்படின்னா இந்த பகவன் நாமந்தான் கதி அப்படின்னு ஆழ்வார்கள் பாசுரத்தை வச்சுட்டு பூர்வாச்சாரியர்கள் காட்டுறார்கள். அதனால தான் நம்ம ஆதிசங்கர பகவத் பாதாலும் பஜகோவிந்தம் மூடமதே அப்படின்றார். பஜகோவிந்தம் அப்படின்றார் சகஸ்ரநாமத்துக்கு ஏன் பாஷ்யம் பண்ணணும், பிரஸ்தானத்தையும் பண்ணியாச்சோனோ? அப்போ பிரஸ்தான திரயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உனக்கு வேணும்னா பகவன் நாம கீர்த்தனம் பண்ணாதான் கிடைக்குங்கிறதுக்காகத்தான் சகஸ்ரநாம பாஷ்யமும் சேர்த்து பண்ணியிருக்கார். சகஸ்ரநாமத்தில் ஆச்சரியமா ஒரு கேள்வி வரும், நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம் இல்லைன்னா நம்மளே டெய்லி சொல்லிட்டு இருப்போம். என்னன்னா தர்மபுத்திரர் ஒரு கேள்வி கேட்கிறார், அந்த கேள்வியை முக்கியமா வச்சுட்டு தான் பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் ஆச்சரியமா பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம போதேந்திர சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமாவே சங்கரருடைய ஆதிசங்கர பகவத் பாதாருடைய சகஸ்ரநாம பாஷ்யத்தை வச்சுட்டே ஒண்ணு பண்ணிட்டார். பகவன் நாம ரசாயனம் அப்படின்ற ஒரு கிரந்தம் கோவிந்தபுரத்துல இருக்கு. அதுல அவர் சொல்றார், நம்ம யுதிஷ்டிரர் ஒரு கேள்வி கேட்கிறார், தர்மபுத்திரர் தானே, சகஸ்ரநாமமே ஒரு ஆச்சரியம், என்ன அப்படின்னா நடந்த இடம் அப்படிப்பட்ட இடம் எதுனா தர்மக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு தான் ஆரம்பிக்கிறது. தர்மக்ஷேத்திரம் க்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம், கேட்கிறவர் யாருன்னா தர்மபுத்திரர், கேட்கப்படுபவர் யார் அப்படின்னா சகல தர்மத்துக்கான உண்மையான நிதி பீஷ்மாச்சாரியர். இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இடுப்புல கை வச்சுண்டு சிரிச்சுண்டு இதெல்லாம் சாட்சியா பாக்குறது யாருன்னா தர்மஸ்ய பிரபு அச்சுதாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்ஷாத் கிருஷ்ணன். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேஷத்துல ஒரு சாஸ்திரம் வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். அதனாலதான் அதை தலையில வச்சுன்னு கொண்டாடுறோம் எல்லாரும். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல தர்மபுத்திரர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன, எல்லா தர்மத்தையும் கேட்டுவிட்டார் பீஷ்மாச்சாரியர். பொதுவா என்ன சொல்லுவோம், இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நாளைக்கு பிரவசனத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவே கூடாதான். அதுக்கெல்லாம் யாரு குருனா பீஷ்மாச்சாரியர். அவர் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்ல இருக்கார். என்ன டிஸ்கம்ஃபர்ட்னா உடம்பு ஃபுல்லா அம்பு குத்தி உட்கார்ந்து இருக்கு. அந்த அம்பு குத்தி ஒரு வாழைப்பழத்துல ஒரு 10 ஊசி குத்தினானா அதை அப்படி கீழே போட்டோம்னா அப்படியே நிற்கும் இல்லையா ஊசி மேல, அப்படி அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு பீஷ்மாச்சாரியர். இங்க தர்மபுத்திரர் வந்து தர்மத்தை பத்தி சொல்லணும்னு இப்படி உக்காண்டாராம் கிளீனா. எங்கே இருந்தா ஸ்ட்ரென்த் வந்ததோ அவருக்கு,
சொல்லுப்பா அப்படின்னா இவரும் கேட்டுட்டே இருக்கார். இந்த தாத்தா பாவம் அங்கங்க அம்பு குத்தி இருக்குன்னு இவரும் யோசிக்கல. ஏன்னா தாத்தாவோட பெருமை அவருக்கு தெரியும். இந்த தாத்தாவும் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாருன்னே ஒரு குதூகலத்துல வந்து உட்கார்ந்து விட்டார். அத்தன தர்மமும் சொல்றார், ஆசிரம தர்மம் சொல்றார், வர்ண தர்மம் சொல்றார், ஸ்திரீ தர்மம் சொல்றார், கடைசியா பிராயஷ்சித்த தர்மம்னு சொல்லக்கூடிய அந்த பாவன தர்மத்தை சொல்றார், மோட்ச தர்மமும் சொல்லிட்டார், ஞான மார்க்கம் எல்லாம் சொல்லியாச்சு. அதனால இப்போ ரொம்ப அழகா வியாச பகவான் எழுதுறார், ஸ்ருத்வா தர்மான், தர்மத்தை எல்லாம் கேட்டார், ஒன்னு விடாம அத்தனையும் கேட்டார், அசேஷன சேஷம் வைக்காம கொஞ்சம் கூட விடாம. அதுக்கப்புறம் கேட்கிறாராம், புனரேவாபியபாஷத திருப்பி அவர் பேச ஆரம்பிச்சார். யுதிஷ்டிரோவாச்ச கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதா. இது ரொம்ப டேஞ்சரான கேள்வி. எந்த தர்மம் ரொம்ப வசதியான தர்மம் கேட்கலாமா? பிரம்மச்சாரி தர்மம் பெருசா, கிரகஸ்த தர்மம் பெருசா, இல்லைனா சன்னியாச தர்மம் பெருசான்னு கேட்கலாமா? அந்தந்த நிலையில அந்தந்த தர்மம் வசதி தானே. இல்லைனா வேதம் படிக்கிறது பெருசா, நாட்டை ஆடுறது பெருசா, அக்கௌண்டிங் பண்றது பெருசா, சேவா விருத்தியில இருக்கிறது பெருசான்னு கேட்கலாமோ? அவாவா அவாவா பிளேஸ்ல வசதி தானே. அப்போ எந்த தர்மம் வசத்தின்னு கேட்டுவிட்டார் அவர். அப்போ ஏன் இப்படி கேட்கிறாருன்னா, இவ்வளவு தர்மம் கேட்டும் யுதிஷ்டருக்கு ஏதோ திருப்தி இல்லை அவருக்கு. இந்த தர்மம்லாம் எல்லாராலையும் அனுஷ்டானம் பண்ண முடியாதேன்னு புரியறது அவருக்கு. அதனால ஏதோ ஒரு தர்ம சூக்ஷ்மம் இருக்கு, அது தாத்தா கேட்டாதான் சொல்லுவார் போல இருக்குன்னு கேட்கிறார். இருக்கிறதுலே உயர்ந்த தர்மத்தை எனக்கு எடுத்து சொல்லுங்கள். கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதா. அதுக்கப்புறம் உடனே அவருக்கு புரியறது, இது ஏதோ பகவன் நாம சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கணும்னு உடனே அடுத்த கேள்வி பாருங்கோ, கிம் ஜபன் முச்சதே ஜந்து. எதை ஜபம் பண்ணா நம்ம எல்லா கர்மாலேருந்தும், எல்லா பிக்கல் பிடுங்கல்லேருந்தும், எல்லா மனதில் இருக்கக்கூடிய இறுக்கத்திலேருந்தும் எப்படி நம்ம விடுதலை ஆடலாம், முக்தானா அதான் அர்த்தம். இந்த கேள்வி கேட்குறார், இதை எடுக்கிறா எல்லாரும். நம்ம பராசர பட்டர்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவர் பாஷ்யம் பண்ணியிருக்கார், மத்வ சம்பிரதாயத்தில் ஒரு பெரியவர் பாஷ்யம் பண்ணியிருக்கார், ஆதிசங்கர பகவத்பாதால் பாஷ்யம் பண்ணியிருக்கார், எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறா. ஆதிசங்கர பகவத்பாதால் கேட்குறார், கோதர்ம சர்வ தர்மானாங்கிறதுக்கு பதில் ஹரிநாம கீர்த்தனம்னு வரப்போறது. அப்போ ஹரிநாம கீர்த்தனம் ஏன் உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஆறு விஷயங்கள் அடுக்கிற என்ன சொல்றாருன்னா, அஸ்ய ஸ்துதி லக்ஷணஸ்ய ஆதிக்கே கிம் காரணம் உச்சதே. இந்த ஸ்துதி ரூபமா இருக்கக்கூடிய கீர்த்தனம், நாம கீர்த்தனம் இருக்கே, இது ஏன் வசதியானதுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்ற என்னன்னா, அஹிம்சா. நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணா ஒரு தேங்காயை கூட உடைக்க வேண்டாமே, ஒரு பூவை கூட பறிக்க வேண்டாமே இல்லையா, ஒரு திருத்துழாவை கூட பறிக்க வேண்டாமே. நாம சொல்றதுக்கு இதெல்லாம் எதுவும் தேவையே இல்லையே. ஏன்னா இந்த நாமமே சொல்றார் ஆழ்வார், இதே மலர்ப்பா வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே அப்படின்றார். என்ன மலர் போடணும்னா, பாமாலை சூட்டுங்கள் வாக்குனால. நம்ம ராமான்னு சொன்னா அது ஒரு தாமரை, அது ஒரு ரோஜாப்பூ, அதே திருத்துழாய், அதே பவித்ரம். அதனால முதல் ஸ்டெப் என்னன்னா அஹிம்சா, எந்த ஒரு ஹிம்சையும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நாம சங்கீர்த்தனத்தினால. ஆனா உயர்ந்தது, போதேந்திரால் சொல்றார் நாம சங்கீர்த்தனத்துக்கு இந்த கண்டிஷன்லாம் கிடையாதுன்னு பகவத்பாதால் சொல்றார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹிம்சை கிடையாதா, வசதி, அஹிம்சா பரமோ தர்மஹான் இருக்கிறதுனால கோ தர்ம சர்வ தர்மானம் பவத பரமோ மதா. ரெண்டாவது சொல்றார் காலாந்தர அனபேட்சித்வம், நாம சங்கீர்த்தனத்துக்கு கால வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். கால வேலை நாம உச்சரிதாம் நாகி தோன்ஹி பக்ஷபாதீம் உத்தரதிம் ராம கிருஷ்ண ஹரி பாடுறோமே, அப்படிதான் இருக்கணும். அப்போ கால வேலையே கிடையாது, எனி டைம் தைரியமா சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க போன்ற பிரவச்சன கர்த்தாக்கெல்லாம் உங்களுடைய ஷார்ட் மெமரிங்கிறது ஒரு பெரிய பூன். நான் 7 வருஷம் முன்னாடி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்க யாருக்கும் ஞாபகம் இருக்காது, கிருஷ்ணன் கிருப்பை. ஒரு முறவத்தர் வந்து நம்ம குருநாதரை கேட்டார், யமகண்டத்தும் போது ஹரேராமா சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். என்ன ஒரு கேள்வி இல்லை, ரொம்ப கனமான கேள்வி. அதுக்கு குருநாதர் முதல்ல ஒருத்தரை வச்சு சொல்லும்பொழுது அவர் சொன்னார், தாராளமாக சொல்லாமா, எப்போனாலும் சொல்லாமா, 24 மணி நேரம் சொல்லாமா, அப்படிலாம் சொல்லியிருந்தார். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அசடு கூப்பிடு மாமியார்.
அந்த மாமி கிட்ட வந்த உடனே சொன்னார், நீங்களோ கேக்குறே யமகண்டத்துல நாமா சொல்லலாமான்னு. எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, எப்பெல்லாம் நீங்க நாமா சொல்லலையோ அப்பெல்லாம் உங்களுக்கு யமகண்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. காலவேளை நாம உச்சாரித்தாம் நாகி, எப்போனாலும் சொல்லலாம். ராத்திரி ஒரு மணி கொஞ்சம் போர் அடிக்கிறதுன்னு கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது. ஜென்மாஷ்டமினா 12 மணி வரைக்கும் பண்ணலாம், ஒன்லி ஒரு விதி விளக்கு. ராத்திரி கொஞ்சம் போர் அடிக்கிறதுன்னு டக்குன்னு ஜபம் எல்லாம் பண்ணக்கூடாது. ராத்திரி போர் அடிக்கிறது அப்படின்னு நான் ஏதாவது யோகமோ விசாரமோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ 24/7 பண்ணலாம் அப்படின்னா, ராத்திரி தூக்கம் வரலையா சந்தோஷம், ஹரே ராம சொல்லுங்கோ 5 நிமிஷத்துக்கு தூக்கம் வந்துடும், மாத்திரையே வேண்டாம். ஏன்னா களி ரொம்ப பொல்லாது, ரொம்ப நாமா சொல்லிட்டா நம்மளை அடக்கிடுவான்னு டக்குனு தூங்க பண்ணிடும் களி. அதனால உங்களுக்கு தூக்கம் வரலன்னா ஹரே ராமா ட்ரை பண்ணுங்கோ, நல்லா தூங்கலாம். அதை மீறி தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கியம் தானே, நாமா தானே சொல்லியிருக்கோம். அதனால எப்ப வேணாலும் சொல்லலாம். பூந்தானத்துடைய சரித்திரத்துல மகாத்மா ஒருத்தர் இருந்தாரு கேரள தேசத்துல, அவர் சரித்திரத்துல இதையும் சொல்றது உண்டு. அவர் ஒரு முறை ஒரு அப்பறம் ஆத்துக்கு போயிருந்தார். அங்க இருக்கிற ஒருத்தர் உடலை நீர்த்திட்டார், அவர் பரமபதம் அடைஞ்சிட்டார். அவ ஆத்துல உட்காந்துட்டு இவர் நாமா சொல்லான்னு ஆரம்பிக்கும் பொழுது, செத்த வீட்டுல நாமா சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்னார். இவர் பார்த்தார், ஆமா அப்படின்ட்டார், போயிட்டார். உடனே மற்றவெல்லாம் கேட்குறேன், என்ன சுவாமி நாம சித்தாந்தத்துக்கே புறம்பா இருக்கு, இப்படி சொல்லிட்டேலே அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய நாமா சொல்லணும், அப்போதானே அவளுக்கு நல்ல கதி. அதுதான் அவ என்ன கேட்டா, செத்த வீட்டில் நாமா சொல்லக்கூடாதுன்னா செத்தவா சொல்ல முடியாது, அதனால வேண்டாம் அப்படின்ட்டேன். அதனால யார் வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லலாம். ஸ்தானம் அது ரெண்டாவது மூணாவதாக சொல்கிறார், தேசாந்தர அனபேட்சித்வம் ஆதிக்கே காரணம். எங்கே வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம். அந்த களி பாதிக்கப்பட்ட சில இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அசுத்தம் அசுத்தம்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட நாமா சொல்லலாம். ஒரு முறை வெளிநாட்டு ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக போயிருந்தேன். அங்கே வந்து அந்த சென்டர் ஆஃப் த சிட்டியில் தான் நான் தங்கின இடம். அந்த சிட்டியை சுற்றி நீங்களே நினச்சி பாருங்கோ, களியுடைய அத்தனையும் இருந்தது சுற்றி, இந்த நாளும் இருந்தது அங்கே. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு குரூப் ஆஃப் அந்த நாட்டு பாகவதாஸ்லாம் ஹரே ராமா சொல்லிட்டு போனாங்க. அப்போ நினச்சேன், அந்த அன்னைக்கு மகாத்மாக்கள்லாம் தேசாந்தர அனபேட்சித்துவம்னு சொன்னது எவ்வளோ அழகாக இங்கே அவன் நடத்தி காட்டுறான் இல்லையா. அதனால எந்த தேசத்தில் வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு சந்திர மண்டலத்தில் இந்தியா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணால் கூட பூஸ்பர்ஷம் இல்லாமல் சுதர்ஷன ஹோமம் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல சந்திர மண்டலத்தில். அது நம்ம சாஸ்திர விசாரம் பண்ணோம், இந்த விஷயத்துக்கு விசாரமே வேண்டாம். ஏன்னா அங்கே ஹரே ராமா 100% சொல்லலாம். ஏன்னா தேசாந்தர அனபேட்சித்வம் இல்லையா, எங்கே வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். மூன்றாவதாக சொல்கிறார், பிரகாராந்தர அனபேட்சித்வம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒருத்தர் மரான்னு சொல்லி அடைஞ்சுட்டார் இல்லையா, இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி, முதல்ல ஹரே கிருஷ்ணா சொல்லணுமா ஹரே ராமா சொல்லணும், இப்போ தான் ரொம்ப உலகமாக கேள்வி அது. நான் என் பேரை ராமானுஜம் எம்கேன்னு சொல்லுங்க, எம்கே ராமானுஜம் சொல்லுவோம், ரெண்டும் ஒரே அம்பி தானே. அதே மாதிரி இதை முதல்ல சொல்லுங்க அதை முதல்ல சொல்லுங்க, டசன்ட் மேட்டர், இது இருந்தால் போறணும் இல்லையா. அதனால பிரகாராந்தர அனபேட்சித்வம். அஞ்சாவதா சொல்றார், புருஷாந்தர அனபேட்சித்வம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரான ஒருத்தர் வந்து உனக்கு நான் ஹரே ராமா பண்ணி வைக்கிறேன்னு ஒரு பண்டிதர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் மோசமா இல்லை கலியில, நம்ம மாட்டுக்கு ராமா ராமா ராமான்னு சொல்றதுக்கு 100 ஆளோட ஒத்தாசையே தேவையில்லை. இன்னைக்கு பூஜை கொஞ்சம் பண்றது கஷ்டம், ஒத்தாசைக்கு ஒருத்தர் ஆள் இல்லை, எடுத்து கொடுக்க ஆள் இல்லைன்னு வேணா சொல்லலாம். ஒரு ஹோமம் பண்றதுக்கு 100 வேணும்னு வேணா கேட்கலாம். ஆனா நாமசங்கீர்த்தனம் பண்றதுக்கு புருஷாந்தர அனபேட்சித்வம் அப்படின்ட்டு 6 ரீசன்னால பகவத்பாதால் சொல்றார், சுலபமான தர்மம் ஒரு நியமமும் இல்லை. எந்த அளவுக்குன்னா போதேந்திர சுவாமிகள் சொல்றார், சாமானிய நியமம் அனபேட்சித்வம், சாமானியம் அதாவது சாதாரணமா ஒரு நல்ல விஷயம் பண்ணா கை கால் அலமணுன்ற விஷயம் கூட அவசியம் இல்லை. சாதாரணமா ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிடணும்னா வாய் கொப்பளிச்சுட்டு சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. படுத்ததுலேருந்து எழுந்து பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாயை திறந்து ஹரி ஹரி ஹரின்னு சொல்லுங்கிறது சாஸ்திரம். காத்தால எழுந்த உடனே நம்ம திருப்பாவையில சொல்றோம் இல்லையா, ஹரி என்ற பேரரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே அப்படின்னு. எழுந்த உடனே 7 வாட்டி ஹரி ஹரி ஹரின்னு பல் தேய்ச்சிட்டு சொல்ல வேண்டாம். அப்படி சாமானிய நியமங்கள் கூட இல்லை. அப்போ எவ்வளவு சுலபம் பத்தேல, களி எப்போ பிடிச்சிக்கும்னா நீங்க ரூல்ஸ ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னா களி வந்து உட்காந்துருவாங்க. ஏதாவது நம்ம யூஸ் பண்ற நெய் சரியில்லையோ இல்லைன்னா சமித்து சரியில்லை தீர்த்தம் சரியில்லைன்னா களி வந்து உட்காந்துடும். ஆனா இதுக்கு எந்த நியமமும் இல்லான களியினால பாதிக்கவே முடியாத ஒரு மார்க்கம்
நாம சங்கீர்த்தனம்ன்ற ஒரு மார்க்கம். அதனால அவர் சொல்றார், இதுக்கு ரொம்ப எஃபர்ட்லாம் போட வேண்டாம், அல்ப பிரயாசை அப்படின்ட்டார். ஆனா எஃபர்ட்டே போடாம சிம்பிளா ஒரு ராமராமான்னு சொன்னா ரிசல்ட் ரொம்ப கம்மியா வருமோனா அப்படிதான் இல்லையா? அனல்ப பலம் அப்படின்ட்டார். பெருசான ஒரு பலம், எந்த வரைக்கும்னா வீடே பெறலாமேன்ற வரைக்கும் பலன் உண்டுன்னா மண்ணுலக ஆசைகளா இருக்கட்டும் விண்ணுலக ஆசைகளா இருக்கட்டும் அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தர்மம்ங்கிறது நாம சங்கீர்த்தனம்ன்ற தர்மம். சொல்றது யாருன்னா அத்வைதாச்சாரியர், சொல்றது யாருன்னா ஆழ்வார்களுடைய ஹிருதயம், சொல்றது யாருன்னா அத்தனை மதஸ்தாபகாலும் சொல்லக்கூடிய மார்க்கம். அவ சித்தாந்தத்துல அபிப்பிராய பேதம் இருக்கலாம், ஆனா மார்க்கத்துல எல்லாரும் நாமான எல்லாம் ஒருமித்த கருத்தோட தான் பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நியமம் கூட இல்லாம சுலபமான மார்க்கம் ராம ராம ராமானு காஞ்சி மகா பெரியவா சொல்லுவார். நாமா இருக்கு, நாக்கு இருக்கு, நமக்கு என்ன கவலை அப்படின்னு ஒரு இதுல எழுதியிருக்காரு. எவ்வளவு இருக்கு நமக்கு, நாமா இருக்கே நாக்கு இருக்கே போருமே அப்படின்னு. அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு கதி. சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது வேற, ஜபம் அப்படிங்கிறது வேற, ஸ்மரணம் அப்படிங்கிறது வேற. கீர்த்தனம்னாலே என்ன அர்த்தம்னா, நீங்க உடனே மியூசிக்னு நினைக்காதீங்க. கீர்த்தனம்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வாக்குலேருந்து வரக்கூடிய சப்தமயமான ஒரு வார்த்தை வந்தாலே அதுக்கு கீர்த்தனம்னு பேர். ராமா அப்படின்னா கீர்த்தனம், ராமா சங்கீர்த்தனம். அதனால நாம கீர்த்தனம் தான் நமக்கு கதி. சங்கீர்த்தனம் இருந்தா ஆடட் ஃபிளேவர். சங்கீர்த்தம் மியூசிக் தெரிஞ்சாதான் நாம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால்தான் பொதுவாக நாம பிரச்சாரத்துக்கு அனுப்புறாரு இல்லையா குருநாதர், மோஸ்ட்லி என்ன போன்ற மியூசிக்கு கொஞ்சம் கூட வராதவா தான் நாம பிரச்சாரத்துக்கு அனுப்புவார். அப்போதான் உங்களுக்கெல்லாம் தைரியம் வரும், இவரே நாமா சொல்றாரா நம்மளும் சொல்லலாம், இவர் எனக்கு தெரிஞ்ச மியூசிக் கூட இவருக்கு தரலன்னு தைரியமா நீங்கள்லாம் நாமா சொல்றதுக்காக தான் இப்படி அனுப்பிடுறாரு. அதனால ராம 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 கீர்த்தனம் நல்லா ராம 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 சங்கீர்த்தனம் ஜபம் மனசிலேயே ராம 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 ராமன்னு சொல்றது அப்படிங்கிறது நாமஸ்மரணம். அதனால முதல்ல எடுத்த உடனே நாமஸ்மரணம் அப்படிங்கிறதுல போக வேண்டிய அவசியம் இல்லை, தானா வெள்ளேந்து கொஞ்சம் கொஞ்சமா அது நாமஸ்மரணமா உள்ள போயிடும். எல்லாருக்கும் முதலே ஸ்மரணம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும், ஆனா அது அவசரப்படக்கூடாது. வெள்ளேந்து நாமா சொல்ல சொல்ல ஸ்மரணம் சிந்திக்கணும். இது நாம தியானம் இல்ல, தியானம் அபியாசம், ஸ்மரணம் நேச்சுரலா வரணும். ஒரு அம்மாக்கு குழந்தை பிறந்த உடனே மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒர்க் ஷாப் வைக்கிறா, இந்த குழந்தை எப்பவும் நினைச்சுட்டே இருக்கிறதுக்கு இதுதாண்டே வழி அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் இது வரைக்கும் வைக்கல, வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நேச்சுரலாவே அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை பத்தியே சிந்தனை இருக்கும். வெள்ளை காய்கறி வாங்கியிருந்தா கூட உள்ள அந்த குழந்தை கொஞ்சம் சிங்கினா கூட அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஸ்மரணங்கிறது உள்ள கரண்ட் ஆட்டம் ஓடுறதோனும் அது தானா சித்திக்க வேண்டிய விஷயம். நிறைய வருஷ கணக்கில் அரியராமா சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளையே அறியாம உள்ள அரியராமா ஓடிண்டே இருக்கும். நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ராத்திரி டக்குன்னு எழுந்து தீர்த்தம் குடிக்கலான்னு எழுந்துக்கும் பொழுது தானா நம்ம மனசுல அரியராமா வரும். நம்ம எந்த பிரயத்தனமும் பண்ணாம அப்போ நமக்கு ஒரு சபாஷ் போடலாம், முக்கியமா குரு கிருப்பைக்கு ஒரு சபாஷ் போடலாம், எப்படியோ என் மனசுல அந்த நாமத்தை உட்கார வச்சுட்டியே அப்படின்னு. இதுதான் நாம ஸ்மரணம். இப்படி நம்ம ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லியிருந்தேனா என்ன நடக்கும் அப்படின்னு நாராயண தீர்த்தர் காட்டுறார். ராமா கிருஷ்ணா கோவிந்தேதி நாம சம்ப்ரயோகே காமமீக ஸ்நாதவ்யோ சர்வோத்தம பிரயாகே ராமா கிருஷ்ணா கோவிந்தா. அவர் சொல்றார், ஏன் எங்கேயோலாம் போய் பிரயாகல ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்படுற, உனக்கு அந்த பிரயாக ஸ்நானம் தான் முக்கியம்னா சுலபமா ஒரு வழி காட்டுறேன். ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு இருந்த இடத்துல இருந்தபடியே சொல்லு, அதுதான் உத்தமமான ஸ்நானம். அந்த ஸ்நானத்தை காட்டில இந்த ஸ்நானம் பெருசுன்றார். ஏன்? ஏன்னா அந்த இடத்துல கரெக்டா முக்கூடல் இருக்கிற இடத்துல குளிச்சாதான் பலன். ஒரு கிலோமீட்டர் தள்ளி இப்படி இப்படி குளிச்சாருன்னா உங்களுக்கு இருக்கூடல்னா ஏக்கக்கூடல் தான் உங்களுக்கு. ஆனா கரெக்டான தேசத்துல போய் உட்கார்ந்து ஸ்நானம் பண்ணும், ஸ்நானமும் தெற்கு பக்கமா பண்ணலன்னா ஜீரோ. அதனால அவர் சொல்றார், திக் தேச 7 மணிக்கு மேலாம் ஸ்நானம் பண்ணக்கூடாது, ராட்சசாலோட டைம் அது. அதனால காலான் அனபேக்ஷ இந்த ஸ்நானம் நான் சொல்றேன்னு ராமகிருஷ்ணா கோவிந்தான்ற ஸ்நானம் எந்த திக்கை நோக்கி வேணாலும் சொல்லலாம். சவுத்தை நோக்கி சொன்னேன்னா அங்க பார்க்கலாம் யமதர்மராஜா ஜாடரா போட்டு இருப்பாராம் ஊத்துக்காடு சொல்ற.
அவர் ஜால்ரா போடலனா ஒரு எக்ஸ்ட்ரா ஜால்ரா எடுத்து அவர் தலையில போடுன்றார் இல்லையா அதனால நீங்க நார்த் பக்கமா நீ நாமா சொன்னேல்னா அங்க குபேரன் நாமா சொல்லின்னு இருக்கார் இப்படி எல்லா திக்கு எப்பவனாலும் சொல்லலாம் திக்கு தேச கால அனபேக்ஷ இந்த திக்க பார்த்தே தெற்க நோக்கி இப்படி பண்ணாதரா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நாமாக்கு மந்திரத்துக்கு உண்டு எல்லாம் நாமத்துக்கு கிடையாது திக்தேஷ காலான் அனபேக்ஷ அப்போ சுலபம் தானே அதுதான் சொல்றார் சித்த சர்வ சுலபே ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு நாமமும் இந்த முக்கூடலும் எப்படி ரிலேட்டட் அப்படின்னு சொல்றார் ராம நாம கங்கையா மிளித கிருஷ்ண நாம யாமுனே கோவிந்த நாம சரஸ்வதி பிரயாகே ராமா ராமானா கங்காஸ்நானம் கிருஷ்ணானா யமுனா ஸ்நானம் கோவிந்தானா சரஸ்வதி ஸ்நானம் ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சேர்த்து சொல்லிட்டேன்னா முக்கூடல் ஸ்நானம் அங்க முக்கூடல்ல நீங்க பார்த்து யாரு நதியில ஸ்நானம்னாலும் பாக்யம்னு இறங்கி போய் ஸ்நானம் பண்ணுவோம் ஆனாலும் பாக்யம்னு தெரிஞ்சா கூட வழுக்கிறதா ஆழமா இருக்கான்னு பார்த்துதானே இறங்கி ஸ்நானம் பண்ணுவோம் கேர்ஃபுல்லா தானே சொல்லுவோம் கங்காதேவின்னு உடனே போனா பரவாயில்லன்னு போகமாட்டோமோனோ ஏன்னா அதுவும் கேர்ஃபுல்லா பண்ணணும் இங்க அவர் சொல்றார் அங்க நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஸ்நானம் பண்ணலாம் எங்க போய் சேருவேன்னா பே ஆஃப் பெங்கால்ல போய் சேருவேன் இந்த ராமகிருஷ்ணா கோவிந்தான்ற முக்கூடல்ல கேர்லெஸ்ஸா கேர் ஃப்ரீயா நீங்க ஸ்நானம் பண்ணா எங்க போய் சேர்க்கும் அப்படின்னா சத்குரு கிருபா சமுத்ர சங்கஹேது லாபே ராமா கிருஷ்ணா கோவிந்தா அங்க அந்த சமுத்திரத்துல போய் சேருவேன் இங்க ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு சமுத்திரத்துல போய் ஒரு சங்கமம் கிடைக்கும் என்ன சமுத்திரம்னா கிருபா சமுத்திரம் யார் அதுன்னா சத்குரு கிருபா சமுத்திர சத்குருநாதர் கிட்ட போய் விட்டுடும் உங்களை முதல்ல ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு யாரோ நம்ம பாட்டி சொன்னா அம்மா சொன்னா இன்னி வரைக்கும் நிச்சயமா இந்த ஊர்ல ஏன்னா எங்க தாத்தா எல்லாம் இந்த ஊர் தான் என்ன சொல்லி தருவான்னு தெரியும் குழந்தைய பார்த்த உடனே முதல்ல எடுத்தோடனே ஏ ஃபார் ஆப்பிள் அதெல்லாம் சொல்லி தர மாட்டோம் குழந்தைங்க பாடுறா கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா இப்படிதானே பாட்டி தாத்தா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா அதனால தானே நான் கதை சொல்றேன் நீங்க கதை கேட்கிறேன் நம்ம குழந்தைங்களும் அப்படி பண்ணணுமானோ அதனால முதல்ல எடுத்த உடனே கிருஷ்ணா ராமா கோவிந்தா தான் சொல்லி கொடுப்பா ஏன் அப்படின்னா அந்த குழந்தை தெரிஞ்சோ தெரியாமலோ அதை சொல்ல 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 ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கு ஒரு குருநாதர் காத்துட்டு இருக்கார் அந்த குழந்தைக்கு ஏன்னா இந்த கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஒரு சத்குரு உண்மையான ஞானியை கிட்ட உண்மையான பிரேம பக்தர் கிட்ட உண்மையான பாகவத கிட்ட போய் சேர்க்குங்கிறதுனால சத்குரு கிருபா சமுத்ர சங்கஹேது லாபே ராமா அப்படின்றார் எவ்வளவு சுலபமான வழி நமக்கு ஆன்மீகத்துல ஆச்சாரியனோ குருவோ இல்லைன்னா கதியே கிடையாது அந்த ஆச்சாரியன் கிட்டையும் குரு கிட்டையும் யாரு போய் சேர்க்கறதுன்னா இந்த நாமா போய் சேர்க்கறது அதனால ரொம்ப அழகா குருநாதர் ஒரு உதாரணம் கொடுப்பார் கோவிந்தபுரத்துல இந்த காவேரி கரையில உட்காரும் பொழுது இப்படியே ஒரு மரத்தை பார்த்தார் மரத்துல காஞ்ச இலை அது என்ன பண்ணித்து தன்னையே மறந்து இந்த காவேரியில விழுந்துருச்சு காவேரியில அப்ப நல்லா திறந்து விட்டுருந்தா அது அப்படி அடிச்சுட்டு போச்சு உடனே குருநாதர் அதை பார்த்து இப்படி சொன்னார் இந்த காஞ்ச இலை வாழ்க்கையில தலகீழ நின்னா கூட அந்த சமுத்திரம் பக்கம் போவே முடியாது எவ்வளவு கிலோமீட்டர் இதோ ஜடமா இருக்கு ஆனா இந்த பிரவாகத்துல அது போய் ஒன்னான உடனே அது கவலைப்பட வேண்டாம் பிரவாகம் கொண்டு போய் பெரிய கடல்ல சேர்க்கிற மாதிரி இனிமே நான் என்ன பாபம் பண்ணேன் நான் என்ன புண்ணியம் பண்ணேன் நான் எவ்வளவு பைசா வச்சிருக்கேன் எனக்கு என்ன ரோகம் இருக்கு அதெல்லாம் பத்தி கவலைப்படாம இந்த நாம பிரவாகத்துல நம்மளோட சங்கமிச்சிட்டோம் அப்படின்னா இனிமே பாத்துக்க வேண்டிய ஜீவன் உள்ளது பகவனாமோ நீங்க ஏதோ இந்த சவுண்ட் மத்த சவுண்ட் மாதிரி நினைக்காதீங்க நம்ம குருநாதர் பாடுறார் முதுரக இடத்துல நம்ம பாடக்கூடிய மகா மந்திரம் ஜீவன் உள்ளது விச் மீன்ஸ் இட் இஸ் சைத்தன்யம் அது ஒரு பிளான் வச்சிருக்கோம் நம்மளை எப்படி நடத்தின் போகுமோ அது நடத்தின் போகும் ஏன்னா பகவான் வேற இல்லை பகவான் நாமா வேற இல்லை நாமி நாம் அபேதேன
ஸ்ரீ கிருஷ்ண நாமைவ மேகத்தின்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்றார். அதனால நாமா சொல்லும் பொழுது பகவானை தொட்டுன்னு இருக்கோம், நாமா சொல்லும் போது பகவான் நம்ம நாக்கில் விளையாடின்னு இருக்கான். நாமா சொல்றது நமக்கு கவச்சம். நம்ம பண்ண கர்மாக்களோ இல்லைன்னா மற்றவா நம்ம மேலே வைக்கக்கூடிய கர்மாக்களோ இதெல்லாம் எப்போ நம்மளை தாக்கணும்னு காத்துன்னு இருக்கும் பொழுது நமக்கு வஜ்ர கவச்சமாக காப்பாத்துறது நாம சங்கீர்த்தனம் தான். நாமா சொல்ல 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 அது நம்மளை காப்பாத்துறது, அதுதான் நமக்கு ரக்ஷ, அதுதான் நமக்கு கதி. அதனால ரொம்ப அழகா நம்ம குருநாதர் சொல்றார், உனக்கு இந்த உலகத்துல சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஓகே, இல்ல என்னுடைய இந்த இந்த உடம்பை விட்டு நான் போன அப்புறம் என் பரலோக யாத்திரை சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னாலும் சரி, மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் கண பொழுதில் நல்கிடும் கீர்த்தனம் பாடிரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண. அப்படி சுலபமான வழி. அதனால்தான் குருநாதர் சொன்னார், இது ரொம்ப சுலபம். பகவானோட கிருபை இறங்கி 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 வந்து தர மட்டம் அதல பாதாளம் வரைக்கும் கிருபை போயிடுத்து. இதுக்கு மேலே இறங்க முடியாது பகவானால. எப்படி கீழே போயிடுத்துன்னா, நீ ஒரு வாட்டி ராமா சொல்லு, ஒரு வாட்டி கிருஷ்ணா சொல்லு, ஒரு வாட்டி ஹரி சொல்லு, என் கவனம் உன் மேலே திரும்பியாச்சு, உன்னை நான் கரையேற்றுறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், என் கிருபை என்னை அலோவ் பண்ணு, என்னோட கோஆப்ரேட் பண்ணுன்றான் பகவான். கோஆப்ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருபையை கொஞ்சம் ஒர்க் பண்ண உடனுமானோ, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவான் பகவான், சரி பார்த்துக்கோ. அப்போது இங்கே அவர் பகவான் சொல்கிறான், ஏ நாம சங்கீர்த்தனம்ங்கிறத விட கீழே என்னால் இறங்கி வர முடியாது. இது சௌலபியத்துடைய உச்சகட்டம். இவ்வளோ கீழே இறங்கி வந்துட்டான், யார் வேணாலும் நாமா சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், அத்தனை பாவத்தையும் அது போக்குறது, இதை விட கீழே போகிறது. உடனே ஒருத்தர் கேட்டார், இவ்வளவு சுலபமா ஒரு மார்க்கம் இருக்கும் பொழுது பிராயச்சித்தம் இந்த தீர்த்தத்துல போய் இவ்வளவு ஸ்நானம் பண்ணி இவ்வளவு தானம் பண்ணி இப்படி எல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கா ரிஷிகள்னா, இதுல நம்பிக்கை இல்லாதவளுக்கு ஒரு கதி காட்டணுமோ, இதுல நம்பிக்கை இல்லாதவளுக்கு என்ன கதி, அதுதான் கதி. அதுக்காக அதை பண்ணாதேன்னு சொல்லல, அதையும் பண்ணிடும், ஆனா நாமத்தை மட்டும் மறக்காம இருக்காது, எதை வேணாலும் பிடிச்சிக்கோ, அது கரையேத்துமோ ஏத்தாதோ நாமா நிச்சயமா கரையேத்தும் அப்படின்னு எல்லாரும் கைய தூக்கி சொல்லுவா இல்லையா, பறக்க சொல்றா, கூச்சலிட்டு சொல்றா, அதுதான் கதி நமக்கு. அதனாலதான் மகான்கள்லாம் அவளுக்கு என்ன இஷ்டம் நான் சொல்றேன், கூட இருந்ததுனால ஒரு அளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும் அவளை, அந்த அளவு வச்சுட்டே சொல்றேன், அவளுக்கு தனியா ஒரு ராதாகிருஷ்ண யுகலம், ஒரு நெய்தீபம், ஒரு ரெண்டு புஷ்பம், கீர்த்தனம், இதுதான் வேணும் அவளுக்கு. ஒரு நாலு பேர் வந்தா பகவத்குணம் சொல்லுவா, யாரோ ஒருத்தர் பகவத்குணம் சொல்றேன்னா சந்தோஷமா உட்காந்து கேட்பா, ரெண்டு பேரும் இல்லையா ஒன்னும் சந்தோஷம், தம்பூரா வச்சுன்னு அவன் மாட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா, இதுதான் அவளுக்கு வேணும். ஆனா பகவான் கிருபாலு இவாள ஒரே இடத்துல போட்டு உட்கார வச்சோ அப்படின்னா இந்த ஜனங்கள்லாம் இப்படி உதாரணம் பண்ணுங்கிறதுனாலதான் இந்த மாதிரியான மகாபுருஷெல்லாம் ஊர் ஊரா அலைய விடுறாரு. நம்ம குருநாதருடைய ஸ்கெட்யூல் பார்த்தாருன்னா, இன்னைக்கு ஹைதராபாடும் பார், நாளைக்கு மாயவரம் பார், இப்படி போயிட்டே இருக்காரு எல்லா இடத்துக்கும். ஏன்னா பகவான் அனுப்புறான், ஒரு இடத்துல உட்கார விட மாட்டான் மகான்களை, ஏன்னா எல்லாரையும் கரையேத்தி ஆகணுமே. அவ சொன்னா நமக்கு ஒண்ணு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவ தபஸ் அப்படி, அவளுடைய ஸ்வரூபம் அப்படி. அதனால நாம சங்கீர்த்தனம் தான் கதி. கலௌ கல்மஷ சித்தானாம் பாப திரவியோப ஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, மனசு கஷ்டப்படுறது, மனசு ஏன் கஷ்டப்படுறது, பாப திரவியோப ஜீவினாம், சாஸ்திரப்படி எதுவுமே திரவியங்கள்லாம் இல்லை, நம்ம சாப்பிட்றதெல்லாம் சாஸ்திரப்படி இல்லை அப்படின்னா கஷ்டப்படுறோம். இப்போ என்ன வழி எனக்கு, விதிக்ரியா விஹீனானாம், இனிமே விதிலாம் பேசி ஏதான் பிரயோஜனம் இருக்கா, சொன்னால் என் மேலே கோச்சிப்பேல், சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்வேன் நான், எவ்வளோ பேரோட கதை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், அவாவா குடும்பத்தில் ஒரே கன்ஃபியூஷன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பேச்சளவில் பேசலாம், ஆனால் அவாவா மனசை தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப தூரம் போயிட்டோம். ஆனாலும் நம்ம மதத்துல ஒரு வழி காட்டுறது, மதம் முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிக்கோ சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும், ஆனா கரையத்தை போறது பகவன் நாம கீர்த்தனம் தான், பகவானுடைய கிருபை தான். பகவன் நாம கீர்த்தனத்தை சாதனையா பண்ணிடாதீங்கோ, பகவன் நாம கிருப்பைய பகவன் நாம கீர்த்தனத்தை கிருஷ்ண கிருப்பைன்னு புரிஞ்சுட்டு பண்ணணுமா. இது ஒரு முறை 4 hours நாமா சொன்னோம் ஆசிரமத்துல, நம்ம பாகவத பவனத்துல.
அப்போ குருநாதர் இப்படி போனார், ரொம்ப சந்தோஷம். அவருக்கு எல்லாரும் நாமா சொன்னோம், நான் அவர் ஒரு வாட்டி சொன்ன நாங்களாம் சொன்னோம். இப்படி இப்படி தாண்டி வேத பாடசாலைக்குள்ள அப்படி போகும்பொழுது அவர் திரும்பி பார்த்து சொன்னார், நம்ம இவ்வளோ நாமா சொல்லியிருக்கோம், நாமா நம்மளை கரையேத்திரும்ல அப்படின்னார். இப்படி ரொம்ப ஆப்வியஸாக ஒன்று சொல்லும்பொழுது தலையே ஆட்டக்கூடாது, அப்படியே நிற்கணும். உடனே அவர் கணத்தில் போட்டுண்டார், நாமா கரையேற்றும், நம்ம சொன்ன நாமா கரையேற்றும்னா அப்படி சொல்லக்கூடாது. பகவானுடைய கிருப்பையினால நம்ம நாமா சொன்னோம், பகவானுடைய கிருப்பையினால நம்ம கரையேறுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோன்ட்டார். ஜடபரதரும் நாமா தான் சொன்னார், அப்புறம் ஏன் அவர் திருப்பி மானா போனார்னா, தான் சொன்ன நாமத்தினால கரையேறணும்னு பார்த்தார், கரையேறினார், ரெண்டு ஜென்மம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஆனா பகவானுடைய கிருப்பையே அவலம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு நாமா சொல்றதும் அவன் கிருப்பை, அவன் கிருப்பையினால நாமா சொல்ல வச்சு அவன் என்ன சேர்த்துக்க போறான், எனக்கு நம்பிக்கை நான் சொல்ற நாமா மேல இல்ல உன் கிருப்பை மேல, அதனால நாமா சொல்றேன்னா கரையேறிடுவோம் இந்த ஜென்மத்திலேயே. தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மை ஆவேஷித சேத்தசாம், நான் கரையேறலண்டா உன்னாலாம் நீஞ்ச முடியாது, நான் ஓடக்காரன் காத்துன்னு இருக்கேனே. பிராச்சீனமா ஒரு பாட்டு இருக்கு, என்ன பாட்டுன்னா, தாண்டி வீடலாம் கடல் தாண்டி வீடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி வீடலாம். எப்படி தாண்டலாம்னா, பாண்டூரங்கன் படகுக்காரன் பார்த்து புடியுங்கள், ரங்கா 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 என்றே தாண்டி வீடலாம் அப்படின்றார். அதனால இந்த சமுத்திரத்தெல்லாம் நம்மளால தாண்ட முடியாது இல்லையா. பெரியவாச்சான் பள்ளி சொல்றார் அழகா, ஒரு கொசுவுக்கு ஒரு சின்ன அடிவாரத்திலேருந்து சிகரத்தை தொடணும்னா அது என்ன பண்ணும்னா, இந்த ஒரு பெரிய சிங்கத்துடைய பிடரி முயற் பிடிச்சுட்டு இருக்குமா, அது இது நல்லா மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டா கூட கடைசியா அது சிகரத்துல போகும்பொழுது கூடயே அந்த கொசுவும் தூக்கிட்டு போற மாதிரி பகவானுடைய கிருப்பை, அந்த கிருப்பையுடைய உருவம் தான் சத்குருநாதர். அவருடைய சரணத்தை பிடிச்சிட்டு நம்ம விடாம நாமா சொன்னா அவருக்கு சம்மதம், அவருக்கு சந்தோஷம். அதை பண்ணிட்டே இருந்து பகவானுடைய கிருப்பையில நம்பிக்கை வச்சோம்னா நிச்சயமா கரையடிடலாம், நமக்கு எந்த குறையும் இல்லை. அதை விட்டுட்டோம்னா நமக்கு வேற கதியே கிடையாது. அதனால என்ன பண்ணலாம், நம்ம நிறையா பேசியாச்சு, கொஞ்சம் நாமா சொல்லுவோம், ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் நாமா சொல்லுவோம். நம்ம குருநாதர் அழகாக ஒரு விஷயம் காமிச்சார், குந்தி ஸ்துதியை வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, குந்தி என்ன பண்ண தெரியுமா, பிரார்த்தனைக்கு முன்னாடி தனக்கு கிருஷ்ணன் எதெல்லாம் அனுக்கிரகம் பண்ணானோ அதை திரும்ப திரும்ப சிந்தனை பண்றா, தனக்கு வந்த ஆபத்தெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து, இவ்வளவு ஆபத்து மீறிய நான் இப்போ ஒரு ஆளா நின்று இருக்கேனே கிருஷ்ணா உன் கிருப்பை அப்படின்னு நன்றியோட முதல்ல ஸ்மரிச்சுட்டு தான் அப்புறம் தான் அவ பிரார்த்தனையை வைக்கிறா. அதனால ஒன்னு பண்ணுவோம் பிராக்டிக்கலா, ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் நாமா சொல்லுவோம். அப்போ நீங்க குறிப்பிட்ட உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு அனுகிரகம், பெரிய ஒரு விபத்து, என் காரே டோட்டலா டேமேஜ் ஆயிடுத்து ஆனா நான் பொழைச்சிட்டேன், பெரிய அனுகிரகம் இல்லையா. ஒரு பெரிய வியாதி வரா மாதிரி இருந்தது, ரிப்போர்ட்ல சார் வி ஆர் சஸ்பெக்டிங் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னா, ஆனா 2வது டெஸ்ட் எடுத்து பார்த்து அதெல்லாம் இல்லாம போயிடுது, அனுகிரகம். நம்ம எப்படி இருந்தோம், எங்கேயோ இருந்தோம், இப்ப சௌக்கியமா இருக்கோம், நமக்கு எந்த குறையும் இல்லை, ஒரு அனுகிரகம். இதெல்லாம் மனசுல சிந்தனை பண்ணி ஹரேராம சொல்லுவோம் 5 நிமிஷம். இந்த ஒரு நன்றிய ஒரு பேஸா வச்சுண்டு, இதை ஒரு மேடையா வச்சுண்டு, அதுக்கு மேல நமக்கு இனிமே வேண்டிய ஒரு பிரார்த்தனையெல்லாம் வச்சோம்னா அந்த பிரார்த்தனை உடனே நிறைவேறும். நன்றி இல்லாம நம்ம பிரார்த்தனை வச்சோன்னா எல்லாம் குறையா போயிடும், எல்லாமே குறை குறை குறைன்னு இருந்தா எப்படி நேரம் வரும், பகவான் கிட்டயும் குறை போட்டு இருக்கோம், நீ பண்ற கிருப்பா போறல அப்படியாடா அப்படின்னு கேட்டு இருப்பாங்க பகவான். உடனே பகவானை பார்த்து, நீ என்னதான் பண்ணுவேன், என் கர்மா அப்படி, ஓஹோ இப்படி ஆயிருக்கு. நம்ம பூந்தான சரித்திரம் சொன்னேன் இல்லையா, அங்க ஒரு கதை சொல்றா, அங்க ஒரு அம்மா இருந்தா, அந்த அம்மா குருவாயிரப்பண்ணா குழந்தைன்னு அப்படி ஒரு பாவம், அப்படி ஒரு லாலனை பண்ணியிருந்தா அந்த அம்மா, பூந்தானத்துடைய ஒரு கான்டெம்பரரி. பூந்தானம் வந்து பகவானோட பேசக்கூடியவர். ஒருத்தர் வந்து அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு ஒரு தம்பதிகள் போய் பூந்தானங்கிட்ட போய் கேட்டா. பூந்தானோடனே போய் நம்ம குருவாயிரப்பனை பார்த்து கேட்டா, இவளுக்கு ஏன் இன்னும் குழந்தையே பிறக்கலை, அவ கருமாப்பா அவளுக்கு குழந்தை கிடையாது அப்படின்ட்டான் குருவாயிரப்பன். ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த தம்பதிகளை பார்த்து சொல்லிட்டா, குருவாயிரப்பனே சொல்லிட்டான், உங்களுக்கு குழந்தை இல்லை, எனக்கு வருத்தமா இருக்கு, இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா, சொல்லிட்டேன், உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுக்க விரும்பலை. அவளை வருத்தப்பட்டா போயிட்டான். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வயசு குழந்தையோட வந்து பூந்தானத்தையே நமஸ்காரம் பண்ண வந்தா. அவர் கேட்டார், என்ன தத்தெடுத்து இல்லைன்னு, இல்லை எங்க குழந்தை தான் அப்படின்னாரு. உடனே பூந்தானுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, நேரம் குருவாயிரப்பன் கிட்ட போனார், இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான், நீ ஏன் இல்லைன்னு சொல்லி அவளுக்கு நான் அப்படி சொல்லி இப்போ குழந்தையோட வரேன், நீ என்ன கேட்டது என்ன, இவளுக்கு ஏன் குழந்தை பிறக்கலன்னு கேட்டேன், நான் சொன்னேன், இந்த 100 அம்மாவத்தி இருக்கா
அவள் என்கிட்ட வந்து மண்ணாடினா கர்மாலாம் நீ மீற முடியும், நீ சும்மா கர்மா கர்மான்னு கால் சால் ஜாப் சொல்லாத, அந்த அந்த தம்பதிகளுக்கு குழந்தைய அனுகிரகம் பண்ணு அப்படின்னு என்ன வந்து கேட்டால் நான் பண்ண வேண்டி வந்துருத்துன்றார். அதனால் பிரார்த்தனையை கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஏன்னா நடந்துடும். அதனால இது கர்மா கிர்மாலாம் மூட்டை கட்டி வைங்கோ, அதெல்லாம் சத்தியம்தான், ஆனால் அந்த பர்ஸ்பெக்டிவ் நமக்கு வேண்டாம். ஒன்று கர்ம வழி வாழ்க்கைன்னு பார்த்துன்னு போனோன்னா கர்மா கிரகங்கள் பார்த்துன்னு போகணும். கிருப வழி வாழ்க்கை அப்படின்னா அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருபா கிருபா கிருபான்னு பகவானோட கிருபை மேலே பாரத்தை போட முடியும், ரெண்டும் வாழலாம். அதனால இப்போ பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்ம கர்மாலாம் பேசப்படாது, புண்ணியம் பாப்பெல்லாம் பேசப்படாது. கிருபை ஓ நீ எனக்கு கொடுத்த பாக்கியம் என் வாக்கில் நாமா வருது, அந்த மகாமந்திரத்தை நான் சொல்கிறேன் கிருஷ்ணா இதுதான் என் பிரார்த்தனை கிருபை பண்ணு அப்படின்னு கேட்கலாம் பகவான் கிட்ட. அதுக்கு முன்னாடி அவன் ஏற்கனவே பண்ண கிருப்பையை ஸ்மரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் பண்ண வேண்டிய கிருப்பையை அப்ளிகேஷன் போட்டால் சந்தோஷமாக பண்ணுவான். நம்ம மனசும் அப்போ தான் சாந்தமாக பிரார்த்தனையை பண்ண முடியும். நீங்கள் அனாவசியமாக இந்த சீரியல் படம்லாம் பார்த்துட்டு ஒரே படப்படப்பாக போய் என்ன நீ இப்படி பண்ணிட்டியே கண்ணா நீ பண்ணது சரியா இப்படிலாம் சொன்னால் டிஷ் நான் வந்து நின்று கவலைப்படாத குழந்தை நீ கேட்டது தர இதெல்லாம் நடக்காது. சாந்தமான மனசுல நடத்துற பிரார்த்தனை தான் நடக்கும். படபடக்கிற மனசுலாம் பிரார்த்தனை நடக்கவே நடக்காது. பாகவதத்துல ஈச் அண்ட் எவரி பிரார்த்தனை முன்னாடி ஒரு வார்த்தை வரும் பாருங்கோ, ஏவம் வியவசித்தோ புத்தியா சமாதாய மனோகிருதி கிரம் சமாதோ. பிரம்மா போய் பிரார்த்தனை பண்ணும்பொழுது புத்தியால தன் மனசை அடக்கி பிரார்த்தனை பண்றார். கஜேந்திரன் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது மனசை அடக்கி புத்தியினால பிரார்த்தனை பண்றான். படபடக்கிற மனசு படபடன்னு பேசுறதுலாம் பிரார்த்தனை ஆகாது, பிதற்றல்னு பேர் அதுக்கு. நீங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம் வச்சுன்னு போகாதீங்க, பாகவதம் தான் நமக்கு பிரமாணமே தவிர இங்க கவிக்கெல்லாம் இஷ்டத்துக்கு அடிப்பாக வாழலாம் இல்லையா. சினிமா டைரக்டர்லாம் இஷ்டத்துக்கு போடுவா, நிறைய விஷயங்கள் அழகா இருக்கும் அந்த படத்தெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் ஒரேடியா திட்டுற மாதிரி மிரட்டுற மாதிரி பிரார்த்தனை எல்லாம் யார்கிட்ட மிரட்டுறது இல்லையா. நம்ம பாஸ் கிட்டயே சாதாரண ஒரு ஜந்து தானே அவர், அவர்கிட்டயே பேசும்போது பிளீஸ் போட்டோமா கைண்ட்லி சொல்றோமான்னு பார்த்து பண்றோம். ஜகத்துக்கே அதிபதி அவன் ஜெகதீஸ்வரன், அவன்கிட்ட போய் நம்ம இப்படிலாம் வாலாட்டலாமா? ஒரு 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 பவ்யமா தானே போகணும். அதனால அவன் சுலபந்தான், அதுக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமான்னு. அதனால பகவானால எல்லாம் சாத்தியங்கிறத முதல்ல மனசுல வாங்கணும். ஆனால் தான் குந்தி தேவி ஆரம்பிக்கும் பொழுதே நமஸ்தே புருஷம் துவா ஈஸ்வரம், நீ ஈஸ்வரன்டா, பிரகிருத்தியை காட்டிலும் பெரியவன், இயற்கைன்னு சொல்லி என்னை ஏமாத்தாத, இயற்கையும் கட்டி ஆள்பவன் நீ அப்படின்னு முதல்ல பகவான் ரொம்ப பெரியவர், பகவான் ஈஸ்வரன், பகவானால ஆகாதது கிடையாது, அவன் யோகேஸ்வரன், எப்படி நடத்துவேன்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஏன்னா எனக்கு யோகம் தெரியாது, உனக்கு தெரியும் எப்படியோ நடத்து. நினைச்சு பாருங்க, பிரம்மாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரமே கிடையாது, பிராக்டிக்கலா ஒரு சொல்யூஷனே கிடையாது அதுக்கு. அப்போ உத்தர தம் வயர பிடிச்சுன்னு ஓடி வரா கண்ணனை வந்து ரதத்துல ஏறின அப்புறம், பாகி பாகி மகாயோகின் தேவதேவா ஜெகத்பதேன்றார். என்னுடைய மாமா தாத்தாவே என்னை காப்பாத்துன்னு சொல்லல, நீ தேவதேவன், நீ ஜெகதீஸ்வரன், நீ மகாயோகி, நீ யோகேஸ்வரன், உனக்கு எப்படி காப்பாத்தணும்னு தெரியும், எப்படி காப்பாத்துறதுன்னு என்ன நீ கேட்கவும் வேண்டாம், எனக்கு தெரியவும் தெரியாது, எப்படியோ இதுதான் என்னுடைய ஒரு கர்ப்பத்தை காப்பாத்துன்னு கேட்கிற மாதிரி இந்த பகவானுடைய கிருபை மேல நம்ம நம்பிக்கையை வச்சு நாமா சொல்லி பிரார்த்தனை பண்ணி எப்படிதான் காப்பாற்ற போறானுன்ற கவலை நமக்கு வேண்டாம், ஏன்னா அது நம்ம வேலை கிடையாது, அதை அவன் பார்த்துக்கட்டும். அதனால் 5 நிமிஷம் நன்றி, இன்னொரு 3 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் இங்கே குங்கும பிரசாதம், நம்ம நாமத்வார் இருக்கு இல்லையா ஸ்டேட் பேங்க் காலனியில், அங்கேருந்து வரக்கூடிய பிரசாதம் இருக்கு. சத்குரு மகாராஜ் கீ ஜெய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna 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 Hare Hare, Hare Rama Hare Rama 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 Hare Hare, Hare Krishna Hare Krishna 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 Hare Hare,
Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare. மதுரையில் நடந்த ஜனவரி 1ஆம் தேதி கல்பத்தரு தினம்னு பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டவருக்கு கேட்டதை பிரத்யக்ஷ கல்பத்தருவா இருந்து கொடுத்த நாள் 1886 நினைக்கிறேன் அந்த இயர். அதனால ஜனவரி 1 நம்ம கல்பத்தரு டேன்னு வருஷ வருஷம் கொண்டாடுறோம். மதுரையில் ஒரு முறை நடந்தது, நிறைய பேர் வந்திருந்தப்போ. தஞ்சாவூர்ல நடந்தது, இந்த வருஷம் கன்னியாகுமரியில் நடக்க போச்சு ஜனவரி 1ஆம் தேதி. இப்பவே போறவன் போகணும்னு ஆசைப்படுறாலும் புக் பண்ணிடுங்க, ஏற்கனவே ஃபுல் எல்லா ட்ரெயினும். மதுரையில் நடந்தபோது ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சொல்லுவாராம், கையை தட்டின்னு ஏன் நாமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்பே மரம் மாதிரி, அதில் இருக்கிற பாப்பங்கள்லாம் காக்கா மாதிரி, கையை தட்டினா காக்காலாம் பறந்துருமோனோ அந்த மாதிரி நம்ம கையை தட்டி நாமா சொன்னால் காக்காலாம் பறந்துடும் அப்படின்னார். உடனே ஆரம்பித்தா எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தா, சில பேர் அப்போ கூட கையை தட்டலை. உடனே டக்குன்னு நிறுத்திட்டு குருநாதர் சொன்னார், சில பேர் நீங்கள் ஒன்றும் கையை தட்டலை பரவாயில்ல, உங்களுக்கு சொல்ல மறந்து போயிட்டேன்னா, இந்த மரத்துலேருந்து காக்கா பறந்தா வேற மரத்தில் போய் உட்காரணுமோனோ, கை தட்டுறவாளுடைய காக்காலாம் கை தட்டவாத வாளுடைய மரத்தில் போய் உட்காரணும், அங்கே மரம்லாம் கை தட்டு. அதனால விளையாட்டுக்கு சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய தாத்பரியம் என்னன்னா, பகவான் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கானோ அதில் ஒரு பங்காவது திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் பக்தி. அதாவது ரிஷிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, ரிஷிகம்னா இந்திரியங்கள், அதை திருப்பி இந்த ஈஸ்வரனுக்கு கொடுக்கறது தான் பக்தி. அதனால நமக்கு வாக்கு கொடுத்துருக்கான், அதனால நான் கத்தி நாமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வாக்கு கொடுத்துருக்கே, அதை வச்சுன்னு நான் உன்னை எப்படி ஆராதிக்கிறதுனா நாமத்தினால. கண்ணு கொடுத்துருக்கே, அதை வச்சுன்னு நான் உன்னை எப்படி ஆராதிக்கிறது, சென்று சேவிக்கணும். கை கொடுத்துருக்கே, நான் பூ பறிக்கணும். நாம சங்கீர்த்தனத்தில் கையை தட்டுறது தான் பகவானுக்கு நன்றி. என்னென்னா கையை கொடுத்துருக்கியப்பா, கையை தட்டி நாமா சொல்கிறேன் அப்படின்னு. அதனால அடுத்த ஒரு 8 வாட்டி தான் சொல்ல போகிறோம் நன்றியோட. அதில் எல்லாரும் கை தட்டி சொல்லணும். முடிஞ்ச போது கை நம்ம கழுத்து மேலே அப்படி தூக்கி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா, அட்லீஸ்ட் இங்கே வரைக்குமாவது சொல்லலாம். சத்குரு மகாராஜ் கீ, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. சத்குரு மகாராஜ் கீ. ஒரு 6 நிமிடம் எல்லாரும் மௌனமா ஒரு பிரார்த்தனை. குருநாதர் காட்டின மார்க்கம் இதான. ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு இருந்தால் ஸ்பெசிஃபிக்காக இருக்கட்டும், நேர்மறையாக இருக்கணும். எனக்கு வியாதி போகணும் அப்படின்னா 2 எதிர்மறை, நான் வந்து சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நேர்மறை. ஸோ பிரார்த்தனையெல்லாம் பாசிட்டிவான பிரார்த்தனையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். பொதுவாக நான் கொஞ்சம் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா என்ன வேணுமோ பகவானை கேட்கலாம். பகவானே சொல்லியிருக்கான், கஷ்டம்னாலும் என்கிட்டவா, உனக்கு இன்னும் நிறையா வேணும்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்டவா, உனக்கு இது அத்தனையிலும் விடுதலை வேணும்னாலும் என்கிட்டவா, இல்லை உனக்கு எந்த தேவையும் இல்லை எந்த ஒரு நீடும் இல்லைன்னா கூட ஞானியாக இருக்கிறவாளும் என்னை தான் பஜனை பண்ணுவான்னு கீதையில் சொல்லியிருக்கான். அதனால உங்களுடைய ஒரு பிரார்த்தனையை தாராளமாக கண்ணனுடைய சரணத்தில் சமர்ப்பிக்கலாம். சத்குரு மகாராஜ் கீ.